கரவைகள் பின் சென்று காணன் சேர்ந்துவோம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து புந்தன்னை பெருவி பெருந்தனை புண்ணியம் யானும் உடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனோம் சீரியர்களாது இறைவாணி தாராய் பரியலோரம் பாவாய் கரவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம் அறிவன்றமில்லாத ஆய்குலத்து மடி சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலையும் யாமணி ஓம் சொல்லி வந்து நின்றீர்களே அத்தனை அணிகளும் அப்படி உங்களுக்கு சமர்ப்பிச்சாச்சு உங்கள்டேந்து வாங்கின்றது அத்தனையும் மறக்காம ஞாபகத்தோடு திருப்பி கொடுத்துட்டேனே இன்னும் என்ன வேணும் அதுல வேற இந்த அணிகலன் எதிர்பார்த்து நாங்கள் வல்ல தோடே செவிப்பூவே நஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் பிரதான மந்திரோபதேசம் வேணும் உன்னை அறுத்தித்து வந்தோம் ஆர்த்த பிரபுத்தி வேணும் என என்னை மிரட்டி சம்பிரதாய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் வந்து நிற்கிறீர்களே அம்மா இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறானாம் ஸ்ரீகிருஷ்ணன் கரைவகல் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஆமாண்டாப்பா எங்களுக்கு ஞானம் போராதுதான் வாஸ்தவம்தான் ஏன்னா உந்தன்னை பிரிய பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் நீ பிறந்த அந்த ஆய்குலத்துல அந்த ஆயர் பாடியில நாங்களும் வந்து சேர்ந்து பிறந்தோம் இல்லையா இந்த விசேஷமே எங்களுக்கு போதும் வேறு விசேஷம் தேவையில்லை அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான சிரமசாத்தியம்லாம் நாங்கள் பட தயாராக இல்லைன்னு சொல்கிறாலாம் அப்போ மேற்கொண்டு என்ன வேணும் இறைவா நீ தாராய் பறையேலோர் அப்படிங்கிறார் திருப்பி திருப்பி பறையங்கிறாங்களே முந்தா நாள் கூட சொன்னேங்க பத்து நாள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பற வேணும்னு கேட்டாங்க நடுவில் எத்தனை தர பறத்துறது நான் புதுசு புதுசாக பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் ராஜ்யத்தில் எல்லாத்தையும் கட்டிட்டு நீங்களே வாங்கிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்பாடி இந்த பறைக்கு வேற அர்த்தம் என்பதாக சொல்றாளாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள்லாம் அர்த்தபுஷ்டி அர்த்தபுஷ்டி என்று அப்படி உள்ளீடான அர்த்தம் என்பதாக ஞானத்தை எல்லாம் கேட்கிறீர்கள் ஞானத்தை பெறுவதற்கு என்ன உபாசனை செய்தீர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து விட்டு மேற்கொண்டு பேசுங்கள்ங்கிறாளாம் அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொன்னதுனால கேட்கிறானாம் உடனே அவ திருப்பி சொல்ல உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தாம் உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்பாடா எங்களுக்கு பிறவி புண்ணியம்னு ஒன்று உண்டு என்னென்னா அயோத்தியா மதுரா காசி அவந்திகா காஞ்சி இங்கெல்லாம் பிறந்தா அங்கே பிறந்தாலே மோட்சம் உண்டுங்கிறா பிறந்தா மோட்சம் உண்டுன்னா அப்போ இத்தனை இடத்துலையும் பிறந்தா அவளுக்கெல்லாம் மோட்சம் வந்துடுதா அப்போ நம்மளும் அங்கே போய் வசிப்போன்னு போய் இருக்கப்படாது அந்த இடத்துல பிறந்தா மோட்ச வாசனையை சூசிப்பிக்குமாம் அந்த க்ஷேத்திர விசேஷம் நல்ல புத்தி ஹித புத்தியை கொடுக்கும் அந்த ஹிதபுத்தியை கொடுத்த விட்டு உபாசனையில் அதை ஆவர்த்தி பண்ணி அனுசந்தானம் பண்ணி மோட்சத்துக்கு கரையேற வேண்டுமாம் அந்த ரீதியில் நாங்கள்லாம் மதுரை பிருந்தாவன் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா இந்த இடத்துல தான் பிறந்தோமே ஒழிய இந்த காசி காஞ்சி அப்படின்னு நகரேஷுன்னு சொல்கிறா இல்லையா அந்த நகரேஷில் நாங்கள் பிறக்கலை எங்களுக்கு அதுவும் அவசியம் கிடையாது ஏனென்றால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ
Ipeer pada dana Govind poranda, oru punya stalam, engalukku inda Gokulam da, inda Gokulam ondre bodhum engalukku mochatha tharungiralam. Yerkanave, unnudiya kangal, abayahastam eppadi kaariyam pannumo, athe reethiyil, apdi kripa kadachanaga unnudiya, andha thirukkangal engalukku, naangal arthithu vandhom paridharigiyalnu, andha paraya yerkanave engalukku koduthirthu apdingiralam. Undanor, perawi perandanai, punniam ya mudayom. Ayer golat le, urpidi, arak sorukah, nanggalna madhmi powerhel. Anta kalat le, raja, yllar kum dana maringin renda madhgal, pasumadhgal. Yar katran inda periyorhel. ஞானவான்கள் அப்படி பிராமணர்கள் எல்லாருக்கும் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா மாட்டு தருவானாம் எவ்வளவு மாடு வேணா தருவானாம் கேட்டா அந்த மாதிரி அந்த ரீதியிலே இவா எல்லாம் என்ன பண்றா நிறைய மாடு வச்சிருக்கா தன்ன இத்தனை பேரும் இவா அந்த பிராமண தெரு சத்ரிய தெருன்னு ஒவ்வொரு தெருவா போய் அங்க மாடெல்லாம் வாங்கிட்டு யார் யார் எங்கெங்க இருக்காளோ அந்த மாட்டெல்லாம் அழிச்சுன்னு போய் காட்டுல போய் மேய்த்து கொண்டு திருப்பி ஆத்துல கொண்டு வந்து உடணும் இதுக்கு என்னன்னா ஒருபடி அரிசின்னு அந்த ஒரு ஆழாக்கு இருக்கும் ஒரு ஆழாக்கு சொத்துக்காக நாங்க காரியம் பண்றோம் இந்த ஒரு ஆழாக்கு அரிசியை கொடுப்பாலாம் அந்த மாதிரி ஆழாக்கு அரிசிக்காக நாங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்க ஞானம் எல்லாம் வரப்போறது எங்க ஞானத்துக்காக நாழி எங்க எங்களுக்கு இருக்க போறது அது அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிறாளாம் உடனே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது எங்களுக்கு ஏற்கனவே ஆழ்வார் சாய்ச்சிருக்கார் உற்றார்கள் எனக்கு இங்கு இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சிருக்கார் அந்த ரீதியில எம்பெருமானே ஆழ்வாராக அவதரித்து அப்படி இத்தனை பேரையும் கைக்குள்ள கொண்டு இத்தனை சேதனர்களும் தனக்கு உறவும் சொன்னார் எந்த விதத்துல உறவு ஞான சம்பந்தத்தினாலையாம் எப்படின்னா சேத்தனர்களை அப்படி கரையேற்ற வேண்டும் என்பதுவே அவளுக்கு ஒரு தாபமா இருந்துதான் என்னென்ன பெருமாள் வந்து என்ன பண்ணுவான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெருமாள் வந்து ரெண்டு பண்ணுவான் எல்லா இடத்துலையுமே போய் ஒன்று சம்ரட்சணம் இன்னொன்று சிக்ஷிக்கிறது ஆனால் ஆச்சாரியனுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும் என்னென்னா சம்ரட்சணம் மட்டும்தான் தெரியுமா எத்தையுமே ஒன்று பண்ணுறது தான் ஆச்சாரியன் எப்படி போய் சிஷ்யன் நின்னாலும் எந்த ஸ்திதியில் அந்த சிஷ்யம் போய் நின்னாலும் அந்த சிதிய மனசுல வாங்கிட்டு அவனுக்கு ஹிதமான வார்த்தையெல்லாம் சொல்லி அப்பாடா பரவாட்டு சாமி சாட்சாகும் இந்த இந்த க்ஷணம் பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும் பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும் சரி பண்டா போச்சு பண்டா போச்சு நீ யார் சிஷ்யா எங்க சிஷ்யா ஏது எல்லாம் விசாரிப்பா எங்கேயோ தாத்தாச்சார் பரம்பரையா இருக்கும் விட்டு போயிருத்து தெரியாம போயிருத்து இப்போ அதை பற்றி இல்லை ரொம்ப கேட்டால் அப்புறம் சுவாமி வேறு எதாவது அந்நியதாக சாதிக்கும் எங்களுக்கு அதனால் அதுக்கு மேலே தெரியல அப்படின்னு சரி பரணியாசம் தானே பரணியாசம் யார் வேணால் பண்ணலாம் அது ஒன்றும் விஷயம் இல்லை சரி சுஷ்டுவாக இருக்கேங்க பண்ணிக்கலாம் எல்லாம் சரி முதல் நாள் வந்துருங்கோ வந்துட்டு இங்கே புடவையெல்லாம் வேஷ்டியெல்லாம் உணர்த்திட்டு மறுநாள் காத்தால சுத்தமாக போய் காவேரியில் சங்கல்பம் பண்ணி காவேரியில் தீத்தாம்பாடி வந்துட்டு அப்படி எல்லாம் பரணியாசாதிகள்லாம் பண்ணிக்கணும் வாங்கோ அப்படிங்கிறார் சரின்னு வருவா கேட்பா எல்லா நீதியும் கேட்டுப்பா கேட்டுட்டு என்ன பண்ணுவான்னா மறந்து போடுவான் எப்படி மறந்து போவாங்கிற சொல்கிறாருங்க என்னாச்சு மறுநாள் வந்தாச்சு அந்த அந்த நாள் வந்தாச்சு சாயங்காலம் வந்தால் வேஷி உணர்த்தினா மறுநாள் காத்தால் வந்துட்டா அப்படி புடவையெல்லாம் உணர்த்தின்னு வந்தாச்சு ஜம்முன்னு அப்படியா எல்லாம் தயாராக இருக்காங்களா தயாராக இருக்கும் அப்படின்னு ஆராதனை ஆகட்டும் ஆராதனை முடிஞ்ச சாத்த முறை முடிஞ்சோன்னு உங்களுக்கு பரசமர்ப்பம் பண்ணுறோம் அப்படின்பா சரிங்கப்பா பரசமர்ப்பம் பண்ணி முடிச்சுட்டு வந்து வந்து பார்த்தா எல்லாம் தெளிவாக ஜம்முன்னு இருப்பேன் ஆஹா நல்லா சுஷ்டுவாக இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயோ பாவம் என்ன பண்ணுறது இத்தனை நாள் நீங்களாம் பட்னி கடந்தெல்லாம் பழக்கமே கிடையாது மணி பத்தாயிடுது பாவம் வேற என்ன பண்ணுறது உங்களுக்கு இதே ரீதியில் போச்சுன்னா ஐயோ பாவம் இப்போ ஆறு மணி நடாது இன்னும் ரெண்டு மணி நேரம் தள்ளிட்டுமா ஐயோ 12:30 ஆயிரும் போல் இருக்கேன் ஐயோ பாவமே சரி பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நான் தலைவலி வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போயில் இல்லை இல்லை நாங்களாம் காபி சாப்பிட்டோம் அப்படிம்பா இல்லை இல்லை நாங்களாம் காபி சாப்பிட்டோம் அப்படிமா சுவாமி பஞ்சகவியம் ஒன்று கொடுத்தாலான்னு ஆ கொடுத்தா அப்புறம் இதுக்கு காபி சாப்பிடுச்சு பஞ்சகவி சாப்பிட்டு காபி சாப்பிட்டு எத்தனை காரியம் அது
இல்ல அதுக்கு முன்னாடியே காபி சாப்பிட்டோம் அதான் வசதி அப்படிதான் பண்ணணும் ஏன்னா சுத்தம் அப்படிதானே வரும் அப்படின்னு ஆகாராதிகள் எடுத்துக்கொள்ளாமல் அப்படி மறுநாள் காத்தால சுத்தமா இருந்துதான் அந்த பர்ணியாசாதியை பண்ணிடணும் அப்படி சுவாமி என்னடனா அப்படிதான் எடுத்தவன காபி சாப்பிட்டுன்னு வையறது கிடையாது எதான் பண்ணிட்டேனா வையறது கிடையாது அப்படியா சாதிமதி சந்தியாவந்தன் கண்ணா நல்லா தெரியும் இமமே வரணும் கொஞ்சம் சொல்லிட்டா பார்ப்போம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் வேண்டாம் அது எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கா உனக்கும் சொல்லி வச்சிருக்காளா பார்க்கணும்னு இல்ல அது மட்டும்தான் எனக்கு தெரியாது ஓஹோ அது மட்டும்தான் தெரியாதா ஆப புனந்துன்னு ஒண்ணு இருக்கடா பாக்கண்ணா அப்படிம்பா ஓ ஆப புனந்துவா அது வேற இருக்கா அது எங்க எந்த வேதத்துல வருது அப்படின்னு எல்லாமே யஜுர்வேதத்துல தான் வருது அப்படின்னு அப்புறம் கடைசியில சரி சந்தியாவந்தில முதல்ல இருந்து கடைசி வரை எதுவுமே தெரியலடா அக்கண்ணா உனக்கு எப்படி சமாசனம் பண்றது தெரியும் தெரியும் போய் சொன்னியே உடனே வெக்கம் வந்துடும் இல்ல சொல்லித்தரத்துக்கு மனுஷா இல்ல என்ன பண்றது புஸ்தகத்தை பார்த்து ஏதோ பண்றேன் அப்படின்பாரான் அதுக்கப்புறம் தான் இப்ப சீடி எல்லாம் கூட போட்டிருக்கா அந்த சீடியை பார்த்து கத்துக்கோங்கிற மாதிரி அது மாதிரி சுவாமி ரொம்ப ஹிதமா விசாரிச்சாகும் எடுத்த உன்னியே ஏடா நீ என்னடா பண்ற அப்புற உடனே வெய்ய வெய்யறது கிடையாது வழக்கத்துல தன்னோட அனுஷ்டானத்துல அந்த மாதிரி வெய்யறதுங்கிறதே சுவாமிகிட்ட கிடையாது யாரா இருந்தாலும் ஹிதமா தான் பேசுவார் அந்த ரீதியில அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இந்த ஆழாக்கு அரிசி சோத்துக்காக நாங்கெல்லாம் அலையிறவன் எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கற இப்படி எல்லாம் விதவிதமா கேள்வி கேட்கறியே அப்படிங்கிற உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஆழ்வார் சாச்சார் இல்லையா உற்றார்கள் எனக்கு இங்கெல்ல யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கெல்லாரும் என்னும் அந்த ரீதியில எங்களுக்கு பந்துக்கள் நீதான் வேறு போக்கிடம் எங்களுக்கு ஏதுன்னு கேட்கறாளாம் ஆச்சாரியனாக இருக்கிறது நீதான் கிருஷ்ணா பிறந்த குழந்தையிலேருந்து நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோண்டா நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோம் இப்பயும் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் எங்களுக்கு உன்னை விட்டா வேற கதி கிடையாது அப்படிங்கிறாளாம் அப்பதான் எம்பெருமான் என்ன பண்றான் இப்போ ஏற்பட்டதான் அந்த கன்னிகைகளை பின்னாடி 16,000 பேர் இந்த 16,000 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறா 16,000 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணிட்டே தீர வேண்டும் ஏன்னா ராமாவதாரத்தில் எங்களுக்கு வாக்கி கொடுத்த அந்த ரீதியில் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் பிரார்த்திக்கிறாளாம் சரி எம்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு சரி அவ்வளோதானே சரியா போச்சா அப்படிதான் ஒரு குழந்தை சொல்லுவேன் என்னன்னா அழகா வாடா வாடாம்பா என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓ கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கோ இத்தோண்டு தான் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இந்த விஷய கல்யாணம் என்னடா பண்ண போற பஞ்சகச்சம் கட்டிக்கு போறேன் அப்படின்னு ஓ பஞ்சகச்சம் கட்டி போறேன் அப்புறம் என்ன பண்ண போறேன் ஆத்துக்காரையே விரட்ட போறேன் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை விரட்டிடணும் எதுக்குடானா கச்சம் கச்சம் கட்டிட்டா போதும் வேற எதுக்கு அப்புறம் அவள் எதுக்கு நமக்கு அப்படின்னு தான் அந்த ரீதியில இப்ப என்ன பண்ண அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இத்தனை பேரை எம்பெருமான் அப்படி கை கொண்டானாம் இத்தனை பேர் கல்யாணம் ரொம்ப ஜெகஜோதியாக நடந்தது அவ்வளோதான் திருப்தியாக சந்தோஷமாக உங்கள் ஜென்மெல்லாம் சாபல்யம் ஆயிடுதா எல்லாம் சரியாக போச்சா அப்படிங்கிறானா எம்பெருமான் இல்லை இன்னும் இருக்குது என்ன எங்களுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறான் கல்யாணம் ஆயிடுது இந்த கல்யாணம் மட்டும் போகாது எங்களுக்கு அந்த மோட்சங்கிற கல்யாணம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்களாம் நாங்களாம் தபஸ்வீக்கள் இதுக்காக வந்தோம் அந்த பிராரத்த ஜென்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்தோம் நாங்கள் அதனால எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து நீ மதுராவுக்கு போ அப்படிங்கிறாளாம் மோட்சத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி நீ மதுராவுக்கு போ கம்சன் கூப்பிடுறானா போயிட்டு வா அப்படிங்கிறார் மதுராவுக்கு போயிட்டு நான் பிறந்த இடம் பார்த்துட்டு தோ வந்துடுறேன் அப்படிங்கிறான் நீ தோ வந்துடுறேங்கிறது எங்களுக்கு தெரியும் கோகுலத்தில் இருக்கச்சியே நீ எவ்வளோ பாடுபடுத்துருவேன் இங்கேருந்து மதுராவுக்கு போயிடுத்துனா அப்புறம் சொல்றாலாம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஏற்கனவே தபஸ்விகள்னால ஞானதிருஷ்டி உண்டு ஞானதிருஷ்டினால சொல்றாலாம் இல்லடாப்பா நீ திரும்பி வரப்போறது இல்லை இதே நினைவுகளோடு நாங்கள்லாம் இருக்கணும் அதனால எங்களை எப்படியான் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம் யோஜனை பண்றா முன்னையும் பண்ணியும் நான் என்ன பண்றது நீங்கள்லாம் சங்கல்பித்தது பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணியே தீரணும் எத்தனை பிராரத்த ஜென்மா இருக்கோ அத்தனை பிராரத்த ஜென்மாவையும் பூர்த்தி பண்ணியே தீர வேண்டும் இதில் நான் எங்கே உங்களை கை கொள்றது உங்களுக்கு ஞானம் இருக்கு ஏதத் தேக அவசானயமாம் பின்னாடி அப்போ ஜேசிகன் உதிக்கலை அதனால ஏதத் அந்த பிராரத்த கர்மா பரியந்தம் உங்களுக்கு உண்டு உபாசனையில் நீங்கள் ஓரளவுக்கு சித்தியானாலும் நீங்கள் கர்மனிஷ்டர்கள் சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே பிராரத்த கர்மாவை முழுசாக அனுபவிச்சுட்டு தொலைத்து விட்டு வருகிறோம் என்று சங்கல்பம் பண்ணேங்க பக்தி யோகத்தில் அதனால
நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்திதியை நீங்க அனுபவிக்கிறது தான் ருசி காமிக்க போறேன். மேலும் மேலும் ஜடபரதன் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மாலையும் நான் இந்த பக்தி யோகத்தை கொடுத்து கொடுத்து சம்ரட்சணம் பண்ணுவேன். எப்ப ஜென்மா முடியுறதோ அப்ப ஆயுஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்றானாம். அப்பதான் அவளுக்கு புரியுது, ஓஹோ பக்தி யோகம்னா இவ்வளவு பெரிய கஷ்டமா, அது சமசாத்தியமான காரியமானு. அப்பதான் தன்னுடைய தபஸ் வலிமையினால திருப்பி உட்காந்து யோஜனை பண்றா. எல்லாரும் கூட்டமா உட்காந்துட்டு சரிவா வருதோ முடிவு எடுத்துட்டு வரட்டும் போய் உட்காந்துட்டானாம். அப்படி ஒரு மரத்து பக்கத்துல ஜம்முன்னு உட்காந்துட்டான். காலை வச்சுட்டு என்னதான் யோஜனை பண்றான் மறுபடியும் அப்படின்னு உட்காந்து இவாளுக்குள்ள குசுமுசு குசுமுசு கீசு கீசென்று மானைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அப்படி ஜனஸ்தானத்துல எப்படி பரத்வாஜ ஆசிரமத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாலோ, வேத ஒளி எல்லாம் கேட்டு இருந்ததோ, அதைவிட இது இனிமையா இனிமையா இருந்ததுதான். ஏன்னா அது வேத மூல பிரமாணாத்துன்னு, அது வந்து இந்த மோட்சார்த்தத்துக்கு பிரமாணமான சூத்தங்கள் அது. ஆனா மோட்சார்த்தத்தையே இங்க விவாதிக்கிறா உட்காந்துட்டு. அப்ப என்ன பண்ணும், கீசு கீசுன்றங்க மானைச்சாத்தன் அப்படி செவி கிணிதா இருக்கான். கிசுமிசு கிசுமு எல்லாம் பேசிட்டு இருக்கா உட்காந்து, அதுவும் பொம்நாட்டிகள் ரூபத்தில் தானே. அப்ப ரிஷிகளா இருக்கச்சியே ரொம்ப ஹிதமா இருந்தது. நான் பொம்நாட்டிகள் பேசிச்சே இன்னும் குசுமு குசுமு நன்னா இருக்கும். கீசு கீசுன்றங்க மானைச்சாத்தன் அப்படி கேட்டுருக்கான். எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனதா ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திட்டா கமிட்டியில. ஏற்கனவே பார்த்தோம்னா சங்கம், அவாவாளுக்கு ஒரு சங்கம் வச்சுருந்தான் பார்த்தோமோ இல்லை, அந்த மாதிரி இந்த யூனியன்ல ஒரு மீட்டிங் போட்டாச்சு. மீட்டிங்ல ஏகமனதா ஒரு தீர்மானம் போட்டாச்சு. கிருஷ்ணா இந்த பிரேரணை கொஞ்சம் காமிக்கிறான். பார்த்தா பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா இத்தனால நீ ஞானத்தை கொடுத்துட்டு இருந்த, இப்ப எங்களுக்கு நேரடியா புத்திர வாரிசை கொடு அப்படின்னு கேக்குறாங்களாம். புத்திர வாரிசு கொடுன்னு உனக்கு போட்டிருக்கேங்களே, எதுக்கு திருப்பி இந்த பிராரத்த கர்மால திருப்பி இப்படி உழண்டு உழண்டு போப்பறேங்களாம். இவ்வளவு தூரம் வந்து கீழே விழுறதா வழிக்கு விழுறதா உட்காந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆச்சாரியனும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. எல்லாம் தலைய தலைய ஆடி கேட்டாலாம். இல்ல இவ்வளவு தூரம் என்ன சொல்லிட்டேன், போதுமா நான் கிளம்பட்டுமான்னு கேக்குறானா. நீ சொன்னது கேட்கும் கிளிப்பிள்ளை மாதிரி நாங்க கேட்கணும், ஆசையா கேட்டோம், அவ்வளவுதான். நாங்க சொல்ற காரியத்தை நீ பண்ணிட்டு போ அப்படிங்கிறானா. இதனால அது இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி சொல்றீங்களே, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சொன்னேன், நீ ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து சொன்னியோ மன்மத ஸ்தானத்துல இருந்து சொன்னியோ எங்களுக்கு அதை எதுவுமே தெரியாது. சாட்சாத் வைகுண்டநாதன் நாராயணன் அப்படி பேசுறாங்கதான் தெரியுது எங்களுக்கு. அந்த பாக்கியமே போதும்னு நினைச்சுட்டோம். இங்க எல்லாம் ஒண்ணும் ஏறல அப்படிங்கிறான, காதலே ஒண்ணு விழல. இத்தனை நேரம் உட்காந்து பேசினேன், யாரு காதலையும் எதுவும் வழியில, ஒண்ணுமே வழியில. ஏன் அப்படி அது எப்படி காதல விழாம போச்சு அப்படின்னால, நீ வேணுகானம் வாசிக்கிச்சே அந்த வேணுகானம் தான் தெரியும், உன் வாயிலேந்து வருது வார்த்தைகள் எங்களுக்கு தெரியலடா வேணுகானம்னு நினைச்சுட்டோம். அதனால அந்த வேணுகானம் தான் இப்பயும் எங்க காதல ரீங்க ஆரம்பிடுறது அப்படின்னால. சரி இந்த குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் தபஸ் இருக்கு, யோஜனை பண்ணி சொல்லுங்க. இந்த குழந்தைகள்லாம் வேணுமான, வேணும். எப்பேற்பட்டதான குழந்தைகள் வேணும், நாங்களே எங்களுக்கு குழந்தைகளா பிறக்கணும் சொல்லலாம் இல்லையா. உங்க தாத்தா வந்திருக்கார், பேரன் வந்திருக்கார், பேரன் எப்படி இருந்திருக்கா, தாத்தா வந்திருக்கா, கொள்ளு தாத்தா வந்திருக்கா, இல்லாட்டி அப்பதான் யாரும் பரமிச்சிருப்பா. அப்படியே அச்சசல் வந்துட்டா இருப்பாங்க, உங்க அண்ணா வந்துட்டா இருப்பாங்க, உங்க தம்பி வந்துட்டா இருப்பாங்க, இல்லை இல்லைன்னு சொன்னேன், நீங்க இனிமே கவலைப்படாதவங்க வருத்தப்பட. அப்படிதான் அது அந்த சமுதாயத்துக்குள்ளேயே அந்த யார் குடும்பமோ குடும்பத்துக்குள்ளேயே வருதெல்லாம் நிறைய உண்டு. அந்த ரீதியில அச்சசல் அப்படியே அவளோட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அந்த ரீதியில சொல்றேன், நாங்கெல்லாம் தீர்மானம் போட்டுட்டோம், என்னன்னா இந்த பிராரத்த கர்மாவை இப்பயே ஒழிச்சு கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அப்படியா, அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏகமா வச வச்சம் குழந்தை பிறக்குறது எங்களுக்கு, எங்களோட அந்த சுகிருதத்துக்கு உண்டான எத்தனை குழந்தை எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாவுக்கு ஒரு குழந்தை ஆனு வாய்ப்பந்தானா. சரியா வந்து மாட்டின்ட்டோமே, இப்படி இவா இவாளோட பிராரத்தம் மாட்டின்டா, இல்ல இவாள்கிட்ட வந்து நம்ம பிராரத்தமா மாட்டின்ட்டோமே. ஆஹா, பரவிபூதிநாதன் பரவிபூதிநாதன் சொன்னது போக, இவா சொல்ற சித்தாந்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னால, ஏற்கனவே எங்களுக்கு வேதத்துல எல்லாம் நிறைய ரிஷிகளுக்கு காமிச்சு கொடுக்குற அந்த ரீதியில எங்களோட எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாவே எங்களுக்கு குழந்தைகளை வந்து இதே ஜென்மால எங்களுக்கு அப்படி நீ எங்களை சுவீகரிக்க வேணும் பிரார்த்திக்கிறாளாம். அப்படியா, இத்தனை நாள என்னோட கூடியும் கொடுத்தனமா இருந்தாலும் இனிமே குழந்தைகளோட கூடியும் கொடுத்தனமா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணானா எம்பெருமான். அவளுக்கு எத்தனை ஜென்மமோ அத்தனை ஜென்மங்களுக்கு உண்டான குழந்தைகளாம், அதான் 100,000 குழந்தைகளாம்.
16,000 பேருக்கு 1,00,000 வந்தவங்க எங்க இருக்கு? இது 10% இது, அது எங்க 100%, 80% மீதி. அவளுக்கு எத்தனை ஜென்மா இருக்கோ அத்தனை ஜென்மாக்கு ஒரு குழந்தைகளாம். அப்படி வந்துருத்தாது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இப்படி எம்பெருமான் தன்னுடைய பரத்துவத்தை ஒதுக்கி யாதவராய பிருந்தாவன வேணுகானனே மாறுதிரேன்னு புரந்தரதாசர் பாடுறார். ரொம்ப அழகாக பாடுவார். அந்த ரீதியில் எம்பெருமான் யாதவராயனாக வந்து சுலபனாக வந்து கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவான்னு அப்படிலாம் கூட்டோமே, அதெல்லாம் உங்களுக்கு உனக்கு வந்து ரம்யமாக தெரிஞ்சுதா? இன்னைக்கு நாராயணான்னு கூட்டதுனால உனக்கு கோபம் வந்துருத்துறாடா? அந்த மாதிரி அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும், அப்படி சிறுபேர் அழைத்தேங்கிற உனக்கு கோபம் வந்துருத்தாடா அப்படின்னு கேட்டுக்கிறாளாம். அந்த ரீதியில் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படி அனுஷ்டானமின்மை. ஆய்குலத்தோட சிதிய சொல்றாலாம், பால் கறப்பது, தயிர் கடைவது, வெண்ணெய் எடுப்பது என்று பசுகளை அவிழ்த்து விட்டு அதற்குள்ள குளித்து விட்டு இப்படி பசு கோ சம்ரஷணம் முன்னே காரியமா அப்படி யாதவ கூட்டத்தில் இருந்துட்டு இருக்காலாம். அந்த ரீதியில் அறிவொன்றுமில் நாங்கள்லாம் படித்தவா இல்லை, அப்போ யார் மெத்த படித்தவா அப்படின்னு கேட்குறாளாம் எம்பெருமான். சந்தியர்த்த தேவரவர்ணினி சிறிய திரவடி அப்படி ராமாவதாரத்தில் காமிச்சு கொடுக்குறானா என்னென்னா, சிறிய திரவடி போய் எங்கே சீதை இருக்கா எங்கே சீதை இருக்கான்னு அப்போ இலங்கையில் போய் தேடின்னு இருக்கானா. தேடின்னு இருக்க சமயத்தில் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரைச்சேன், இங்கெல்லாம் இருக்க மாட்டான், இந்த சிதியில் இருக்க மாட்டான், எல்லாம் சிஷ்டுவாக இருக்கா, சில பேர்லாம் சிஷ்டுவாக இருந்தாலும் இப்படி பூஷதியாக இருக்க மாட்டான், ஏன்னா ராமனை பிரிஞ்சின்னு இருக்கான், அப்புறம் இப்படி நன்னா சவுட்டாக இருக்க மாட்டான், ஐயோயோ இந்த கன்றாவிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு, எந்த பொம்நாட்டையை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படி விரதம் வச்சுட்டேனோ, இப்போ அவள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திதி வந்திருக்கு. எம்பெருமானே ராமா என்னை காப்பாத்து, என் மனசு கலங்கினாமல் காப்பாத்து, எதான் அபசாரப்பட்டுற போகிறேன்னு பிரார்த்திச்சுக்கிறானாம் ஆஞ்சநேய மகாபிரபு. அதோடு இல்லாமல் எனக்கு என் தாயை காமிச்சு கொடு, யார் யாரையோ பார்த்துட்டு என் தாய் என் தாயோன்னு நினச்சின்னு இருக்கேன், ஹே ராமா சீராகம் தசராத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாசகரம் விநாசகரம் நமாமின்னு இப்படி என்னுடைய வினைகள் தேவையற்ற வினைகளாக இருக்கு, இப்படி யார் யாரும் தெரியல யாரும் தெரியல யாரும் தெரியல தேடின்னு இருக்கேனே, இந்த மோசமான கர்மாலேருந்து என்னை விடுவித்து எனக்கு அந்த ஞான பூஷதியான என் ஞான ஆச்சாரியனான என் மாதாவை காமிச்சு கொடுன்னு அப்படி ராமனை பிரார்த்திச்சுக்கிறானாம். அந்த ரீதியில் அப்படியே வரைச்சே இந்த ராட்சசாலாம் பேசிக்கிறான். என்னென்னா அந்த அசோகவனம் பக்கம் நம்மெல்லாம் போக முடியாது, அங்கே தனியாக இருக்கா எல்லாம் திருஜடாக இருக்கா நம்மெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறானா. என்னது அந்த அசோகவனம் என்ன அப்படின்னு நிதானமாக விட்டு கேட்டு கேட்டுருக்கான், கதையை கேட்டுருக்கான் ஆஞ்சநேய மகாபிரபு. அங்கே தான் அந்த ராமன்கிற அவனோட பாரியால் சீதையை கொண்டு வந்து ராமன் ராவணன் வச்சுருக்கான். அதனால் அந்த இடத்துலலாம் நம்ம போகக்கூடாது, 144 அதெல்லாம் போயிட்டாத, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத, டியூட்டி மாற்றி போடுறச்சே எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளாம் எங்கெங்கே டியூட்டி போகணுன்னு. அங்கே அசோகவனத்துக்கு வாசல்லையே இருக்கணும், உள்ளே எட்டிக்கிட்டு பார்த்துடாத, தலையை சீவிடுவான் அப்புறம் ராவணம் அப்படின்ட்டானா. சுற்றி தான் காவலுக்கான், உள்ளுக்குள்ளே போக முடியாதான், உள்ளுக்குள்ள ராட்சசிகள் தான். அந்த ரீதியில் ஓஹோ இங்கே இருக்காளாம் தெரிஞ்சுன்னா எப்படி போகிறது, பயங்கர கட்டுக்காவல் பார்த்தான் இந்த வாயுவேகன் அப்படியே மேலே ஏறினானா சின்ன வண்டாட்டம் மாறி அந்த அசோகவனத்தில் அப்படியே சுற்றி வரான். எங்கே இருக்கா தாய், எங்கே இருக்கா யாரும், பொம்நாட்டிகள் எங்கே இருக்கா எங்கே இருக்கான் பார்க்குறான், ஒரே பொம்நாட்டிகள் தான், எல்லாம் எப்படி இருக்கு ஆதிவாசி மாதிரி, இங்கேயும் அங்கேயும் கையை கட்டிண்டு, வேப்பிலையும் இங்கேயும் கட்டிண்டு, பல்லெல்லாம் இவ்வளோ பசுக்கு இருக்குது எல்லாத்துக்கும், ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கே, இந்த மாதிரி சுரூபத்தை இத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லையே இந்த லங்கையில், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறானா. யக்ஷினி கிங்கினின்னு எத்தனை மூலை தேவதைகள் எல்ல தேவதைகளுக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி விட்டு உட்காந்து வச்சுட்டானா ராவன், எல்லா ஊரில் இருக்க எல்லா தேவதையும் பிடிச்சின்னு விட்டானான், பிடிச்சின்னு வந்து இங்கே உட்காந்துட்டான். அப்படி தான் வாசல்லையும் ஒத்தனை வச்சுருந்தானான். அந்த ரீதியில் என்னாச்சு ஆஞ்சநேய மகாபிரபு இப்படி பார்த்துட்டே வரான், ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக இருக்குது, உள்ளே எட்டி பார்க்க முடியல, சரி மேலே பறந்து போய் அந்த மரத்தடியில் உட்காந்து மரத்து மேலே உட்காந்துன்னு இப்படி சுற்றி பார்க்குறானாம்.
பார்த்தா கீழே சீதை இருக்க அண்ணா பார்க்கறான், இவர் தான் என் தாய் நிச்சயமா தெரியுறது. ஏன்னா என் திருஷ்டியில் இதுக்கு மேலே எம்பெருமான் சொல்லிட்டேன், அந்த ரீதியில் பிரார்த்தனை பண்ணின்றதுக்கு இப்போதான் பலிச்சிருக்கு. சிஷ்டுவா இருக்கா பார்த்தா தெரியுது, ரொம்ப மெலிந்த தேகமா இருக்கு, தேஜஸ் இருக்கு முகத்துல, அதனால இவள் தான் சீதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சே அவன் எழுந்து போறா, சரி எங்க போறா பாப்போம் அப்படின்னு பாக்குறானா. சாயங்கால வேலை சந்தியாவந்தனம் பண்றான், உட்காந்துட்டு நதியில பக்கத்துல ஒரு சின்னதா நதி போடுறது, அந்த நதிக்கரையில உட்காந்து சந்தியாவந்தம் பண்ணின்றாலாம் சாயம் சந்தியாவந்தனம். ஆஞ்சநேயருக்கு ஒரே சந்தோஷம், இவள் தான் சிஷ்டு, இவள் தான் கிரமமா இருக்கக்கூடியவள். ஏன்னா க்ஷத்ரியாளுக்கும் அந்த காலத்துலாம் இருந்து சந்தியாவந்தனம், பிராமண க்ஷத்ரிய வைசியா மூணு பேருக்குமே சந்தியாவந்தனம் உண்டு. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையா நம்ம சந்தியாவந்தனம்ன்றதே பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். திரைவர்ணிகாலுக்குமே இருந்தது, திரைவர்ணிகால்னா அந்த பேசிக் இருக்கணும்னாவே சந்தியாவந்தனம் வேணும். சந்தியாவந்தனம் மோட்ச ஹேது கிடையாது, சந்தியாவந்தனங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன். எல்கேஜி யூகேஜி மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நேராக சேர்த்துக்க மாட்டாலும்னா, எல்கேஜி யூகேஜி போனால் தான் இப்பயும் அதுமே அதுக்கும் மேலே போயிருது. என்னென்னா ப்ரீகேஜியில் சேர்த்தாலோ ப்ரீகேஜியும் ஒரு வருஷமாக படிக்கணுமா, இப்படி வயசு போயிட்டே இருக்கு. அந்த ரீதியில் இந்த மாதிரி எம்பெருமான் இப்படி வசந்தா அவெல்லாம் என்ன பண்ணா, சந்தியாவந்தன்லாம் பண்ணிட்டு இருந்தாடா அந்த மாதிரி. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானத்தை உடையவாளா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறாளாம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாளாம். ஆனால் அவன் என்ன பண்ணானா, ஏற்கனவே அவனுக்கு குறை இருந்தது, அந்த குறையெல்லாம் தீர்த்துண்டானா. எப்படி தீர்த்துண்டான்னா, ராமாவதாரத்தில் என்ன பண்ணான், அப்படி இந்திர புத்திரன் வாலி, வாலியும் இந்திரனுக்கு புத்திரனாக பிறந்தான், சுக்ரீவன் வந்து சூரியனுக்கு புத்திரனாக பிறந்தான். ஆனால் காலவசத்தினால மதி இழந்து வாலி என்ன பண்ணிட்டான்னா, அப்படி ராவண ராட்சசான ராவனோட சக்கியமாயிட்டான். எப்படி சக்கியமானா அப்படின்னா கேளுங்க, அதுதான் விசேஷம். நம்ம எப்போதுமே நம்ம வந்த காரியம், நம்ம எடுத்துட்ட காரியம் சரியா இருக்காங்கிறது ஆலோசனை பண்ணிட்டு தான் காரியம் பண்ணணும். என்றைக்குமே மயங்கி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. என்னாச்சு, ராமணேஸ்வரன் அவர் ஒரே சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்கான், எல்லா எட்டு திக்கும் ஜெயிச்சுட்டேன், எல்லா இடத்தும் ஜெயிச்சுட்டேன், இனிமே இதை பாருங்க நவகிரகமே என் கையில் தான் இருக்கு, இத்தனையும் இங்கே தான், நான் சொன்னாதான் போகும், நான் சொன்னாதான் வரும், இந்திரன் காணாமே போயிட்டான், எங்கே இருக்கான்னே தெரியல, ஓடி போயிட்டான் பயந்துண்டு, அதனால் ராஜ்யம் அத்தனும் அத்தனையும் என்னது, இனிமே நான் தான் ஈஸ்வரன் லங்கேஸ்வரன் அப்படிங்கிறாடா. ஆமாண்டா உனக்கு ஈஸ்வர சத்தம் பொருந்தும், நாரதர் அங்கேருந்து வந்தார், எல்லாம் வாசம், ஒரு குரங்கா உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறானா. திடீர்னு வந்து இன்னும் எப்படி சொல்லிவிட்டேன், ஆமாம் இந்த குரங்கெல்லாம் போய் ஜெயிக்கணுமானப்பா, மனுஷாலாம் மனுஷால சொல்லு, மனுஷாலே நான் அற்ப பதர்னு வச்சுட்டு இருக்கேனா, ஏதோ பெரிய ராட்சசன் இருக்கான்னு சொல்லு, இல்லை யாரான பிரம்மா சிவன் யாரையான் சொல்லு, நான் யாரை வேணா ஜெயித்து காட்டுறேன், இப்போ ஏனோ திடீர்னு வந்து புதுசாக சொல்கிறியே அப்படிங்கிறானா. இல்லை சுக்ரீவன் வாலி என்பதாக ரெண்டு அண்ணன் தம்பி இருக்கா, இது அண்ணன் தம்பியில் சுக்ரீவனான்னு கொஞ்சம் பலத்தில் குறைஞ்ச குறைச்சலானவன், ஆனால் அந்த வாலி இருக்கானே மகா திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிறானான். என்ன அவனுக்கு திமிரு அப்படின்னா, சந்தியாவந்தனம் மூணு திக்கில் போய் பண்ணுவானான், மூணு திக்கில் போய் மூணு இடத்துல மூணு நதியில் மூணு கடலில் போய் அர்க்கியத்தை விட்டுட்டு வருவானான். அப்படி சிருஷ்டுவன் காரியத்தை ஜபத்தை பண்ணிட்டு அவனை விட்டா இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்கிற திமிரில் இருக்கான். அதுப்போ அவன் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் தானே பண்ணுறது, அந்த குரங்கு அதை பண்ணிட்டு போகிறது, அதுக்கு என்ன எனக்கு என்ன வந்தது அதனால அப்படிங்கிறானா. அவன் இந்த மாதிரி திக்குக்கு திக்குக்கு போய் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் என்னதுன்னு அவன் சொல்லி உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மலையில் உட்காந்துட்டு அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறான், அவனை போய் ஜெயிக்கணுமா, ஆமாம் அவனை போய் ஜெயிச்சாதான் நான் உன்னை ஒத்துப்பேன் அப்படிங்கிறாரா நாரதர். இல்லாட்டி நான் போய் எல்லாத்தையும் சொல்லுவேன், அவ்வளோதான் எனக்கு என்னப்பா, ஏன்னா நார்தர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா பயப்படுற மாதிரி பயப்படுவார் தவிர யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்துலையும் போய் டமார அடிச்சிடுவேன், நாராயணா நாராயண் நாரதர்னாவே திருலோக செஞ்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நிதர்சனமாக. அதனால அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு விட்டுனா பயம் வந்துடும், ஐயோ ஐயோ இவருக்கு போய் தெரிஞ்சு விட்டேன், ஊர் ஃபுல்லும் டமார அடிச்சிடுவாரு. அப்படியே அவர் காரில் சரணாதி வந்து ஏதாவது உபாயம் என்றால் சொல்லுன்னு எல்லாரும் கேட்குற வழக்கமாக. அதே ரீதியில் ராமணேஸ்வரன் காலில் விழுந்தான், எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு, எங்கே இருக்கான்னு சொல்லு, எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாள். பிராத சந்தியாவந்தனம் ஒரு இடத்துல, மாத்தியான சந்தியாவந்தனம் ஒரு இடத்துல, சாயங்காலம் சந்தியானம் ஒரு இடத்துல அப்படின்னு போய் பாரு, தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாராம். அங்கேருந்து வரான் அந்த
பர்வதத்துக்கு வந்து ராவணேசன் பார்த்துட்டு இருக்கான் சுத்தியும் முத்தியும் என்னடாது ஒரு குரங்க போய் தேட சொல்லிட்டானே இப்படி குரங்குல சிருஷ்டி எந்த குரங்கும் கேட்க விட்டுட்டோமே சரி பார்த்தா கொஞ்சம் பலிஷனா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் நின்று இருக்கச்சே பெரிய பெரிய கூட்டமா எல்லாம் அப்படி மனுஷால் மாதிரி போயின்னு இருக்கு ஆஹா இந்த கூட்டத்து தான் சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சு போச்சு பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டே இருக்கச்சு ஒருத்தன் திடீர்னு வானத்துல பறக்கிறானாம் எல்லாரும் ஆ ஜெய் ஜெய் வாலி ஜெய் ஜெய்ங்கிறது எல்லாம் கூட்டமா சேர்ந்துட்டு அப்படி பறந்து போறானாம் பறந்து போய் இதை பார்த்தோன்னே பார்த்தேன் என்ன பண்ணானா ராவணேஸ்வரன் ஏற்கனவே தனக்கு லங்கைக்கு காவலை வச்சு லங்கினி மாதிரி நினைச்சுன்னுட்டான் அந்த நிழலை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறான் வருதா பார்ப்போம் வருதா பார்ப்போம்னு அவன் கையில் அந்த நிழல் அம்பிடவே இல்லையா திருப்பி பின்னாடி பறந்து போகிறான் போயிட்டே இருக்கான் ஒவ்வொரு இடம் காத்தால செஞ்சாவனும் மத்தியானம் செஞ்சானும் சாயம் செஞ்சாவனும் எல்லாம் முடிச்சாச்சு சாயம் சந்தியாவந்தன் முடிச்சு வாலி திரும்பி பார்த்தானா நுக்கிறானா இங்க பத்து தலையோட பெருசா பூத ஆகாரமா நீ யாரு அப்படின்னு கேட்கலாம் வாலி நான் அந்த மாதிரி லங்கேஸ்வரன் பேரு ராட்சசாலுக்கெல்லாம் அதிபதி நான் எல்லாரையும் ஜெயித்துட்டேன்னு நினைச்சிருந்தேன் உன்னை ஒருத்தனை ஜெயிக்கலன்னு நாரதர் சொன்னேர் அதுக்காக இங்க வந்தேன் உன்னை ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னோட சண்டை போட புரியா உத்து பாக்குறான் அப்படி ஆஹா எங்க ஆத்துல குழந்தை அழுதுது ரொம்ப நாளா சரி சரி நீயும் நன்னா இருக்க அழகா இருக்க அப்படின்னு பார்த்துன்னு தானா என்ன என்ன சொல்றேன் இல்ல பொம்மை மாதிரி பூச்சி காட்டுறதுக்கு சௌரியமா இருக்கு பண்ணட பத்து தலை வேண்டியிருக்கு ஒரு தலையாலே ஒத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நீ எதுக்கு இப்ப பத்து தலை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறானா பொம்மையா மத்ததெல்லாம் அப்படின்னு கேட்கறானா எல்லா தனைக்கும் உயிர் உண்டு ஒவ்வொரு தைரியம் அறுத்தாலும் எனக்கு உயிர் உண்டு அப்படின்னு ஓஹோ அப்படியா சரி உயிர் எங்க இருக்கு சொல்லு அதை சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் இப்ப என்ன பண்ணணும் உனக்கு அப்படிங்கிறாங்க இல்ல சண்டைக்கு வேணும் யுத்தத்துக்கு வேணும் உத்து உத்து பாக்குறான் திரு திருப்பி ஐயோ சீச்சி உன்னோடையா இவன் புஜகல புஜ பராக்கிரமத்தோட அப்படி ஜாமுன்னு ஆஜான பாவா 20-25 அடிக்கு நிக்கிறான் ராட்சசாலாம் அப்படிதான் இருப்பான் 28 அடி இருந்தானா ஹிரண்யகசிபு எம்பெருமான் நரசிம்மன் அவனுக்கு மேல 32 அடிக்கு வந்து அவனை ஆட்கொண்டு அவனை மடியில உட்காந்துச்சிருந்தான் அப்பேற்பட்ட உருவுன்னா இன்னைக்கு இன்னைக்கு அகோபலத்துல பார்த்தோம்னா அந்த அகோபலம் இருக்கேன் அது சாட்சாத் ஹிரண்யகசிபோதோ கோட்டை தான் எல்லாரும் சந்தேகமே இல்லை மலையெல்லாம் இல்லை பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரக்சர் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே வேலி மாறியும் மதகுகள் மாறியும் எத்தனை விதமா மதில் சோர் மாறியும் ஒவ்வொரு இடமும் என் சிங்கப்பிரான் ஆழ்வா சாதிக்கிறார் அந்த மாதிரி ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு சிங்கம் உட்காந்துருக்கு ரொம்ப அழகா உட்காந்துருக்கு 9 சிங்கம் உட்காந்துருக்கு ஜென்மத்துல சேவிக்கிறேன்னா ஜார்ஃபி சேனல்லாம் சேவிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது நேரம் போய் அங்க போய் சேவிக்கணும் அதுதான் வசதி அந்த சிங்கவேல் குன்றமேன் ஆழ்வா சாதிச்சு கொடுக்கிறார் அப்பேற்பட்டுதான சிங்கம் சிறியன் என்று இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழி இடை சென்று கேள் அப்படி சின்னதுன்னு நினைச்சுட்டு இருக்காத அனத்தோரணியன மகதோ மகீயன அது அப்பேற்பட்டதான வசத்தியான அப்படி விஸ்வரூபத்தை எடுக்கக்கூடியதுன்னு காமிச்சு கொடுக்குறாரா அந்த ரீதியில இங்க லங்கேஸ்வரம் என்ன பண்றான் அப்படி ஜாமுன் ஆஜான் பாவம் இருக்கான் 26 அடிக்கு அப்படி ஜாமுன் வசத்தியா பெருசா இருக்கானா இதுல 10 தடவை பூதாகாரம்ங்கிற மாதிரி பெருசா இருக்கு எல்லாம் இவன் இருக்கிறது என்னன்னா ஒரு 10 அடியில தான் இருந்துட்டு இருக்கான் இவன் 10 அடியில இருந்துட்டு என்ன போய் இப்படி பாக்குறியே நான் எப்படி தேஜஸா இருந்துட்டு இருக்கேன் என்னோட உன்னோட சண்டை போடுறது எனக்கு அகௌரவம் அப்படிங்கிறானா ராவணன் உன்னோட சண்டை போட சொன்னார் அந்த நாரதன் சொன்னானேன்னு தலையத்துக்காக வந்தேன் போயும் போய் உன்னை போய் நான் தேர்ந்தெடுத்தேனே அப்படிங்கிறானா அப்படியா சரி கொஞ்சம் கண்ணை முடிக்கும் அப்படிங்கிறானா கண்ணை முடினானா இந்த மீதி 9 தலையில் இருக்க எல்லா கண்ணையும் சேர்த்து முடிக்கோ சொன்னா 10 தலை ப்ரூவில் சொல்லணும் உனக்கு உனக்கு க்ளோஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லணும் இருக்கு வெறும் ஐன்னு சொன்னா நீ மூட மாட்ட போல் இருக்கு அப்படிங்கிறானா க்ளோஸ் ஆல் த ஐஸ் அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கு அது மாதிரி உடனே என்னாச்சு 10 கண்ணையும் முடிந்தா ராவணேஸ்வரன் இப்ப திறந்து பார் அப்படிங்கிறான் திறந்து பார்த்தானா எங்க இருக்க நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறானா அதான் நன்னா உத்து பாரு கண்டுபிடி என் சொரூபத்தை அப்படிங்கிறானா ஏன் இன்னும் சின்னதா போயிட்டியோ ஆமா ஆமா ரொம்ப சின்னதா தான் போயிருக்கேன் பாரு நன்னா உத்து பாரு உன் மூஞ்சிக்கு நேர நேரம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறான் ஆமாம் ஏதோ பெரிய மரம் மாதிரி நிற்கிறது மரம் தான் இருக்கு மரத்துல ஒரு முட்டு இருக்கா முட்டு இருக்கு அந்த முட்டியாலேயே ஒன்று ஒரு உதவ விட்டேன்னா போதும் அந்த முஷ்டி எனக்கு அது போதும் அப்படிங்கிறானா என்னது அது உன்னோட கால் முட்டியா ஆமாம் கால் முட்டி தான் மேலே நிமிந்து பாருங்கிறானா அப்படி நிமிந்து பார்த்தானா ராவணேஸ்வரன் இவன் 25 அடினா அவன் 125 அடியில் நிற்கிறான் எங்கே போகிறது அந்த மாதிரி 5 மடங்கு பெருசாகும்
அவன் பார்த்து அசந்து போட்டானா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவன்ட்ட நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால உன்னோட சண்டை போடணும்னா எனக்கு ஈக்குவலாக நீ இருந்தால் தான் இனிமேல் சண்டை போடுவேன். இன்னமும் சொன்னியே உனக்கு ஈக்குவல் நான் கிடையாதுன்னு சொன்னியே, இப்போ எதுக்கு உன்னை உனக்கு ஈக்குவலாக என்ன வர சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நான் உடனே வாலி அதெல்லாம் கிடக்கட்டும், சண்டை போடுறதும் வந்துட்டியா, நான் சண்டை போட்டுக்கிறேன், எப்படி சண்டை போடணும் எனக்கு தெரியும் அப்படின்னானா, அப்படி வாழால் அவனை சுற்றின்டானா பறந்து போயிட்டான் ஆற்றுக்கு. ஆற்றுக்கு போயின்னு இருக்கான், தர தரன்னு பின்னாடி இவனு மூச்சு முட்டுறது, காற்று முட்டுறது, மேகம் முட்டுறது, தட்டா தட்டான்னு மேகம் முட்டுறது. ஏன்னா கனமாக இருக்கும்னு மேகம்லாம், மழை பெய்கிற மேகம்லாம் கனமாக இருக்கும், லேசாக இருந்தால் பரவாயில்ல. அதெல்லாம் இடிச்சு தள்ளி கீழெல்லாம் கீழே விழுந்து அப்படி மேலெல்லாம் அடிபட்டுண்டு ரத்த வளராக போகிறானா. அங்கேருந்து ஆற்றுக்குள்ளே போனோடனே அடித்தாரே அப்படின்னு கூப்பிட்றான். உடனே விழுந்தேஷம் நான் தான், என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு, உன் குழந்தைக்கு ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாரு, வசதியான பொம்மை அப்படிங்கிறானா. அந்த தொட்டில அப்படியே அங்கே தொட்டில போய் பாருங்கிறானா. வாழை வாசல்லேருந்து உள்ளே விட்டுட்டான் வாழை, நேராக வாழை உள்ளே விட்டுட்டு தானும் உள்ளே நுழையிறான். அந்த தொட்டில போய் தொங்குறது வால், ஆட்டின்ண்டே தொங்குறது, பச்சை தலைப்பு பூச்சி இப்படி ஆடின்னு இருக்கீங்க. அங்கதன் என்ன பண்ணுறான், தட்டி தட்டி விளையாடுறானா, ஒவ்வொரு தலையாக தட்டுறானா அங்கதன். அப்படி யா இது நல்லா இருக்கு, இந்த தலை நல்லா இருக்கு, இந்த தலை நல்லா இருக்கு, அப்பா எனக்கு இந்த தலை எனக்கு பிடிச்சி தெரியா பரிசு தெரியான்னு கேட்குறானா. ஐயோ ஐயோ வேண்டாம் ராவணா, எனக்கு வலிக்கும், உடம்பு வலிக்கும் அப்படின்னு கத்தின்றான். இது ஏதோ சொல்றதுப்பா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அது ராட்சச பாஷடா, உனக்கு புரியாது, எனக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்றானா. அந்த ரீதியில் பத்து தலை பூச்சி அங்கே காமிச்சுட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்கான் ஆட்டின்ட்டு. அது போட்ட உதையிலையும் ஒரு அங்கதனால இவனால் சமாளிக்க முடியல. அங்கதன் எட்டி உதைக்கிறதும் அதை கிழறதும் குத்தி விடுறதும் அதை அழகிறது பார்த்து ஓ கைத்தட்டு அப்படிதான் பண்ணும். குழந்தை என்ன பண்ணும், நம்ம சின்ன வந்து நமாத்திலேயே பாருங்க, வந்துன்னா வந்து வரும் பக்கத்தில் வரும், நம்ம வந்து கண்ணாமூச்சி ஆடிகிட்டே இருப்போம், திடீர்னு வந்து கன்னத்தில் படான்னு ஒரு அற விழும், அற விட்டோன்னு நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துடும், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, குழந்தை அடிச்சுட்டு அதுக்காக போய் அழ முடியுமா என்ன வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது இருந்தாலும் அதுக்கிட்ட அது ஒரு விளையாட்டாக பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். உடனே அது இந்த இன்னொரு கணத்தில் படான்னு அடிச்சுவிடும். ஒரு கணத்தில் இருந்தால் ஒழுங்காக இருந்துக்கலாமா, கேட்க மாட்டோம் நம்ம, நமக்கு பெரிய பெருந்தன்மை, சமாளிப்போம் உட்காந்துன்னு, இன்னொரு கணத்தை பலான்னு அடிச்சிடும். அந்த ரீதியில் இங்கே வந்து அங்கதன் அப்படி விளையாண்டுருக்கான, ரொம்ப சௌக்கியமாக விளையாண்டுதானான். அப்புறம் கொஞ்சம் நினச்சி ராவணேசன் எல்லாம் சாயங்காலம் ஆகாரம்லாம் முடித்தோடனே ராவணேசன் அப்படி பந்தத்துலேருந்து அவுத்து விட்டு, இப்போ சொல்லு என்ன சண்டை போடுறியா என்ன பண்ணுறேன், இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் சக்கியமாக இருப்போம், ஒழிஞ்சு போகிறதுப்போ ஒன்றும் சக்கியம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உனக்கு இன்றைக்காக உபயோகப்பட்டோம் அப்படியோப்பட்டோம், நீ சக்கியமாக இருந்துக்கோ அப்படின்னாலும், நான் வந்தது வேறு தேவ காரியத்துக்காக வந்திருக்கேன், என்ன பண்ணுறது, ஒன்றை போய் சக்கியம் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறானா. சரி இன்றைக்காக இதுக்காக தேவைப்படும், அப்போ உன்னை உபயோகப்படுத்திக்கிறேன், இப்போ போயிட்டு வான்னு விட்டுட்டானான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா பார்த்தான் ராவணம், என்னது இவன் தேவனாக வந்திருக்கானா, இவனை இதுக்கு மேலே விட்டா வேறு யாரான்னு எதுக்காக உபயோகப்படுத்திப்பான், அதனால் அடிக்கடி வந்து அவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டியதுதான், அங்கேருந்து யார் மூலமான இதை கொடுத்து அனுப்புறது, இல்லை தான் அந்த பக்கம் வழியில் போகிறனாலும் இறங்கி இந்த மாதிரி இந்த முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் இந்த அவன் தாரைக்கு போட்டு அழகு பாடுறாங்கன்னா, நாங்கள் போய் சம்பாதிச்சுன்னு வந்தேன், இங்கே போய் அடிச்சுன்னு வந்தேன், உதச்சின்னு வந்தேன் காமிச்சு கொடுப்பானா, அப்படி நிறையா இந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், ராமாவதாரத்தில் இந்திரன் புத்திரனாக அந்த வாலிய வதம் செய்தான் எம்பெருமான் ராகவன், அது வந்து அவனுக்கு பழியாக படுத்தான், இப்படி பண்ணானே அப்படின்னவுன்னே கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறான் என்னென்ன, இந்திரபுத்திரன் அர்ஜுனனை சக்கியம் வச்சுட்டான், அந்த ரீதியில் ஒரு இதுக்கு ஒன்று சரியாக போச்சுங்கிற ரீதியில். அப்புறம் இன்னொன்று பண்ணான் என்னென்ன, சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் அங்கே சூரியபுத்திரன், இங்கே என்ன பண்ணனா சூரியபுத்திரான கர்ணனை அப்படி கை கொண்டு விட்டானாம், கை கொண்டு தான் விட்டான், என்னென்ன அவனோட தபஸ் அப்படி எம்பெருமான் பிரம்மாட்ட தபஸ் இருந்து சகசர வஜ்ர கவச்சனா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறானாம். சகசர வஜ்ரமா கவச்சமா, எதுக்கு நம்ம தான் யோஜனையே பண்ண மாட்டேன், சரி கொடுத்துட்டே வச்சுக்கோ அப்படின்னாலாம் வச்சுன்னுட்டான். அதை வச்சு என்ன நரநாராயணன்ட்டால் சண்டை போட்டு நான் சாகணும், அதுக்கேண்டா இவ்வளோ கவச்சம் இறக்கட்டுன்னு, அவளோட வலிமை எனக்கு தெரிய வேண்டாமா, அவளோட புஷ்டி எனக்கு தெரிய வேண்டாமா, அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறானா, யுத்த பிட்சையை அனுபவிக்கணுமா, அப்படி ருச்சியாம் யுத்தத்தில் அவனுக்கு அப்புறம் ருச்சியாம், ஆனால் பலிஷ்டான்னு தெரியும், அதனால முதலடியிலே விழுந்துட்டேன்னா அந்த ருசியை நான் எங்கேருந்து பார்க்கறது, அதனால மகா உத்தமோத்தமர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவள்கிட்ட போய் சண்டை போடணும், நேரடியாக சண்டை போடணும், எனக்கு ஒண்டி தான் அந்த பெருமை இருக்கணும், வேறு யாருக்கும் இருக்கப்படாது, அதுக்கு தான் அப்படிலாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறானா. பிரம்மாவுக்கு பயந்து போயிட்டார், ஐயோ இப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, உடனே ஒரு செல்ஃபோன் எடுத்தார், கால் போட்டார், இங்கேருந்து நாராயணா நாராயணா நான் இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டேன்,
நீ கொஞ்சம் எஸ்கியூஸ் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா? அந்த ரீதியில எம்பெருமான், இதெல்லாம் சங்கல்ப விசேஷம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிரம்மரே, எல்லாம் தானே சரியா போடும், ஒன்றும் ஆகாது அப்படின்னா, இல்லை நரநாராயண்ட போய் சண்டை சண்டை போடட்டுமே பார்த்துக்கிட்டுமே அப்படின்ட்டாரா? இந்த மாதிரி 1000 வருஷங்கள் உட்கார்ந்துன்னு ஒவ்வொரு சட்டையா தீர 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 ஜெயிச்சுன்னு, கடைசி சட்டம் போது திருப்பி சூரியன்ட்ட போய் அடைக்கலம் கேட்டானா, சூரியன் பார்த்தான் பின்னாடி எதுக்காக உபயோகப்படுவான் அப்படின்னு சொல்லி முழுங்கிட்டானான், எம்பெருமான ஏமாத்தணுங்கிறதுக்காக முழுங்கிட்டான். அதனால தான் கர்ணனை காப்பாற்ற முடியல. அப்பயே எம்பெருமான்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி என்கிட்ட இருக்கான், இவன் ரொம்ப அழகா இருக்கான், நன்னா இருக்கான், தேஜஸா இருக்கான்னு முழுங்கிட்டான். அதை டப்புன்னு அவன் ரொம்ப நன்னா இருக்கான், ரொம்ப நன்னா இருந்தாலும் உன்ட்ட அபச்சாரப்பட்டானே, சேர்த்துக்கட்டுமா வேண்டாமா, நீ என்ன சொல்றேன்னு ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டிருந்தானே தெரிஞ்சு போயிருக்கும், காப்பாத்திருப்பான். அவன் என்ன பண்ணான், இவனை ஏமாத்தி முழுங்கிட்டானான். என்னைக்கு உபயோகப்படும் நமக்கு, எந்த விதத்து எந்த விதத்துலாம் உபயோகப்படும், முழுங்கிட்டானான். பெருமாள் இருக்கட்டும் போறது போ, என்கிட்ட தானே மறைக்கிறான், நான் ஒரு நாள் அவனை மறைப்பேன், அன்னைக்கு தெரியும் அவன் கதை அப்படிங்கிறாராம். அந்த ரீதியில எம்பெருமான் சக்கராயுதத்தால அதனால தான் ஒரு நாள் அவனை மறைக்கிறான் சூரியனை. அந்த ஜெயத்ரதனை காமிக்க முடியல, போர்ல ஜெயத்ரதன் போய் ஒளிஞ்சுன்ட்டான். ஏன்னா அபிமன்யு உள்ள நுழையச்சே அவன் தான் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டான். இந்த பீமாதிகளால் உள்ள நுழையவே முடியாது, ஜெயத்ரதனை இவன் யாராலும் ஜெயிக்க முடியாது அர்ஜுனனை தவிர அப்படின்னு. அர்ஜுனனை பீஷ்மர் 100 பக்கம் இழுத்துன்னு போயிட்டார். அதனால என்னாச்சு, இவன் 3 பேரால உள்ள போக முடியல. எல்லாரையும் ஜெயிச்சுன்னு உள்ள போனவன் உள்ள மகாராதர்களுக்கு முன்னாடி அவாலாலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையா? எந்த 7 மகாராதர்கள் தான், அந்த 7 மகாராதர்களும் அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. கடைசியில் என்ன, குயுக்தியால் தான் அவனை ஜெயிச்சாலாம், பின்னாடி வந்து அடித்து அவனை ஜெயிச்சாலாம். அந்த ரீதியில் அதே ரீதியை இங்கே காமிச்சு கொடுக்குற கர்ணனுக்கும் என்னென்னா, பின்னாடி வந்து அடிச்சுங்கிற மாதிரி அவன்கிட்ட போய் இந்திரன் வந்து கர்ண அந்த கர்ணனோட கவச குண்டலங்கள்லாம் பிரார்த்திக்கிறான். ஏழை பிராமணா போய் இந்திரனுக்கு சூரியன் சொல்கிறான், ஏமாந்துராத இந்திரனே வந்திருக்கான் அப்படின்னோடனே, யார் வந்தாலும் நான் என் தானத்தோட ஸ்திதியை நான் மாற்றிக்க மாட்டேன், அது என்னோட சுபாவம், அதனால யாராவனா இருக்கட்டும் நான் கொடுத்துட்றேன், மேற்கொண்டு எம்பெருமான் இருக்கான், அது என்னோட தர்மம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறான் கர்ணன். அந்த ரீதியில் எம்பெருமான் தான் உபாசனை பண்ணிட்டு இருக்கான் சகசரவஜன். அந்த ரீதியில் இப்படி கவச குண்டலங்களை ஒருத்த வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த தாய் இவருக்கு காமிச்சு கொடுக்குறான் குந்திக்கு, கிருஷ்ணன் அவன் புள்ளதான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறானா, ஐயோ இப்போ போய் சொல்றி, இப்போ போய் சொல்றி, என்ன வேற எப்போ சொல்லியிருந்தா சரியா இருக்குன்னு சொல்லு, என்ன பண்றது, முன்னாடி பிறந்தவன், நீ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்த, டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்த, கன்னியா இருக்கச்சே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கேட்குறியே, நான் என்ன பண்ண முடியும், அதனால இதெல்லாம் காலத்தின் விசேஷம், பார்த்துக்கலாம் ஏதோ நடக்கும். அவன்கிட்ட போய் நீ வரம் மட்டும் வாங்கிட்டா, ஒன்று எங்கள் கூட ஒரு கோஷியில் சேரு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு வா, இன்னொரு தடவை அந்த சக்திங்கிற ஆயுதத்தை அவன் பிரயோகம் பண்ண மாட்டேன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டான். அந்த ரீதியில் அந்த ஆயுதம் ஒரு தடவை எடுத்தால் போதும், அதை அடிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையா. அந்த ரீதியில் ஒரு தடவை வந்தது தலப்பாகையோட போச்சு, எம்பெருமான் கிருஷ்ணன் காலக்கீழ அமுத்தினான், அவன் தலைக்கு குறி வச்சான் சல்லியன். அப்போ சொன்னான், நம்பாத, தலையை மட்டும் நம்பின்னு இருக்காத, மார்ப குறிவை, ஒருவேளை மார்பு தவறி எடுத்தோன்னா தலை போயிடும், நமக்கு நிச்சயம் அவன் வேணும், அப்போதான் ஜெயிக்க முடியும் சொல்கிறான், சொல்லி கொடுக்குறான் சல்யன். அப்படி இருந்து அவனுக்கு சொன்னதை கேட்கல, இல்லை என்னோட குறி மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு, நான் கரெக்டாக குறி பார்த்து அடிப்பேன். அவன் சொல்கிற சல்யன் சொல்கிறானா, உனக்கு தெரியல அங்கே யாருக்கு சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியல, போக போக புரியும் அப்படின்னு சொன்னானான் சல்யன். அந்த மாதிரியே நடந்தது. அந்த சமயத்தை சல்யன் நான் சொல்லியும் கேட்கலையேன்னு அப்போ தான் கிருஷ்ணன் அவனுக்கு புத்தியை கொடுக்குறான், என்னென்னா எப்படி நான் உனக்கு ஹிதம் பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறது, துரியோதனோட சேர்ந்தாச்சே அப்படிங்கிறானா, காலம் வரைச்சே ஞாபகப்படுத்துறேங்கிறானா, இப்போ சொன்னதை கேட்கலையோனோ, அங்கேருந்து சொல்கிறானா, நீ சொன்னதை கேட்கலையோனோ இன்னும் ஏன் தேரில் உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்குறானா கிருஷ்ணன். நீ சொன்னதை கேட்கல, உனக்கு ரோஷமே இல்லையா, அவன் போய் அவன் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிறானா. உடனே அவனுக்கு ரோஷம் வந்துடுது, ஏன்னா அவன் பெரிய மகாராஜா, அவன் மகாரதர்கள் ஒத்தனும் சல்லியன், அவனை போய் சாரதியாக போட்டிருக்கான், அதுவே அவனுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. சொன்னதையும் கேட்கல துரியோதனன், துரியோதனன் சொன்னது தான் கேட்டானோ, அது வேற வேற வழி கிடையாது. இதுதான் சமயம் பார்த்தான், என்னை அகௌரவப்படுத்திட்டான்னு சொல்லி வெளியே இறங்கி போயிட்டானான். சாரதி இல்லை, சாரதி இல்லாத சமயம் பார்த்து தேர் கூழ உள்ளே இறங்கிடுத்து அந்த சமயத்தை அந்த கிருஷ்ணன் உபயோகப்படுத்தினானா. அந்த ரீதியில் அந்த மாதிரி அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இப்படி சகசர வஜனா இருந்து எம்பெருமான்க்கு அந்த எம்பெருமான்ட்டு அடைக்கலம் கேட்டான் கடைசியில், என்னென்னா அப்போ
நான் பண்ண தர்மங்கள்லாம் என்ன காப்பாத்தாதா அப்படின்னு கேட்டானாம். அந்த சமயத்துல தர்ம தேவதை நேரம் வந்துட்டான், இருக்கேன்டாப்பா, ஆனா இதுல இருந்து என்ன காப்பாத்த முடியாது, உன் உசுர் போகவே போகாதுங்கிறனா. ஐயோ, இதுதான் உன்னோட தர்ம தேவதைய லட்சணமா? அப்படியா, இத கூட யாராவது ஒருத்தர் வாங்கிட்டானா நான் கொடுக்க தயாரா இருக்கேனே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டானாம். அப்படி எம்பெருமானே எனக்கு காட்சி கொடுவும் கேக்குறான். அந்த சமயத்துல கிருஷ்ணன் உடனே அதுக்கு மேல தேர்தட்டில் இருக்காம இறங்கி வந்து பிராமண வேஷம் போட்டு அவன்கிட்ட வந்து தானம் கேட்கிறானாம். தானம் குரு கர்ணா, தானம் குரு அப்படின்னு இந்த ஸ்திதியில வந்து தானம் கேட்கிறீரே, நான் என்னத்த கவச குண்டலத்தை இருந்தேன், மார்பு கவசத்தை இருந்தேன், நான் இழந்ததெல்லாம் நிறைய, என்னோட உடலோடு அத்தனையும் நான் இழந்துட்டேன், இப்போ உங்களுக்கு உசந்ததான ஒரு பரிசில் நான் எப்படி தர முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறானாம். என்னை இந்த க்ஷணத்திலையும் இல்லைன்னு சொல்லாம ஒரு தானத்தை கேட்டீரானால் நீர் நூடூடி நன்றா உமக்கு கெட்ட பேர் இல்லாம நல்ல ஸ்திதி கிடைக்கணும், கிருஷ்ணனுக்கு வேணும். ஏன்னா நிறைய கெட்ட பேர் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், நிறைய பேர் வைத்தரசில கொட்டின்னு இருக்கான், அதெல்லாம் தீரணுமே, அந்த ஆத்மாவோட இங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதான் கிருஷ்ணன். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், உன்னோட அந்த புண்ணிய பலன்லாம் கூடு, நிறைய தானம் பண்ணியிருக்கியோ அந்த புண்ணிய பலன் நீ யாருக்கும் கொடுக்கல, அத புண்ணிய பலனை கொடு, அதுதான் இப்போ உன்னை காப்பாத்தின்னு இருக்கு. அந்த புண்ணிய பலனை வச்சுன்னு நான் நன்னா இருப்பேன், லைஃப் லாங் நன்னா செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிறானா. உடனே ஒரு சந்தோஷம் வந்தது, ஆஹா எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லாம வா கேட்டியேன்னு சொல்லி தன்னோட மார்பு ரத்தத்தையே பலந்து சத்திரியன் இல்லையா பயப்பட மாட்டான் எதுக்கும் அப்படி அந்த அம்பு எடுத்து குருதியை எடுத்து அவனுக்கு தானம் பண்றானா. தானம் பண்ணோன்னு அப்படியே ஞான விகாசம், எம்பெருமான் சங்க சக்கர கதாதாரியா அப்படி காட்சி கொடுக்குறானா. மாதவா கேசவா, இப்படி வசத்தியான ஒரு ஸ்திதிய அந்திம ஸ்மரணத்துல கொடுத்தியே, யாருக்கு இந்த மாதிரி கிடைக்கும்? எனக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கும், இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காதுன்னா. அப்படியே விமானம் வந்தது, அந்த மேல் லோகத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது. அந்த விமானத்துல ஏத்தி அம்சானா எம்பெருமான் கண்ணெதிர்க்க போன ஜோதி அது, அந்த வசத்தியான ஆத்மா அது. அந்த ரீதியில குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்ன பண்ணான், அங்க வந்து இந்திரபுத்திரன சுக்ரீவனை அப்படி வசதியா உட்காத்தி வச்சான், இங்க இந்திரபுத்திரன இந்த கர்ணனை அடிச்சானாம். அந்த ரீதியில அர்ஜுனனை பக்கத்துல சக்கியமா வச்சிருந்தான், சூரியனை அப்படி சூரியபுத்திரன கர்ணனை அடிச்சானாம். அந்த ரீதியில ரெண்டாவது குறை இருக்கு, என்ன என்ன, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்தான், அரக்கர் மன்னோர் தன்னை வாலியினால் மனமுனைத்து அவனே பின்னோர் தூதன் ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என்றான் எவ்வுள் கிடந்தானே. முன்னோர் தூது வானரத்தின் வாயில், முன்ன தாயாருக்காக தூது விட்டான், தூது விடுறச்சு என்ன ஆச்சு அப்படின்னா தாயாரை பார்க்க நேர போக வேண்டாமோ, தன்னோட பாரியா இல்லையா, பாரியால் எங்க இருக்கான்னு அப்படி தேட வேண்டியது பர்த்தாவோட கடமை இல்லையா, அந்த கடமையிலேருந்து வழுவி இப்படி ஆஞ்சனை என்கிற ஒரு குரங்கை அமிச்சு விட்டான். அந்த ஸ்திதி என்ன ஆச்சுன்னா, போயும் போயும் ஒரு குரங்கு அமிச்சானே குரங்கு அமிச்சானேன்னு அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணானா, இந்த கிருஷ்ணனா வந்த சமயத்துல தான் நடந்து போய் தூதுக்கு போனானா. அன்னைக்கு அவன் போனா, இன்னைக்கு நான் தூது போறேன், அன்னைக்கு அவன் போனது தாயாருக்கா போனான், இவன் இன்னைக்கு நரனுக்கா போயின்னு இருக்கான். இப்படி நாராயணர்கான் எம்பெருமா என்ன பண்றானா, நரனுக்கா போய் நிக்கிறான், தாழ்மையான செயல். அப்படி அம்மாக்காக இன்னைக்கு போயிருக்கணும், அன்னைக்கு அவ வைத்திரசில கொட்டுந்தேனே, நான் இன்னும் தாழ போனாதான் சரியா இருக்கணும், அப்படி தாழ போய் அதுவும் விதுரன் குடிசையில போய் ஆகாரத்தை சாப்பிட்டானா எம்பெருமான். அப்படி அப்படி தானே தூதுவனா இருந்து எம்பெருமான் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ற ரீதியில சீதை சிறையந்தால் ஏற்றத்தை இங்க காமிச்சு கொடுத்து அந்த ரீதியில எம்பெருமானே எங்களுக்கு இந்த ரீதி உசத்தியான ஒரு பத்ததி மோட்சங்கிற அந்த சிதியை எங்களுக்கு கொடுன்னு கேட்கிறாளாம். என்னன்னா இவாளோட சிதியை காமிச்சு கொடுக்கிற தாயார் இந்த திருப்பாவையில என்னன்னா, தனக்கு ஒன்றும் தெரியாது என தாழ்த்தி பேசுவது, அது முதல் குணம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துன்னு எனக்கு ஞானம் பெற யோகியதையிலே என்று அறிவித்தலாம். நாங்கள் என்ன சீதா மாதிரி தான் தபசா பண்ணிட்டு இருந்தோம், திருக்காலம் சந்தியானம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு நாங்கள் கார்கி மைத்ரேயி மாதிரியா இருந்தோம் காமிச்சு கொடுக்குறாலாம்.
பகவானை உயர்த்திப் பேசி உறவு கொள்வது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு அப்படி உறவு கொண்டாடுறதாம். அப்புறம் பரமாத்ம ஜீவா பிணைப்பை உறுதி சொல்லு உறுதி செய்வதாம். எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் அப்படின்னு பகவானுக்கு கோபிக்காமல் இருந்து அவன் அனுகிரகத்தை கோருவதாம். அப்படி எம்பெருமான் திருவடி வாசல்ல நின்று, அப்பா அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளத்தை எங்களை தான் பெருசான வச்சுருக்கான், சிறுபேழ் அழைத்தனவும் சீரியருளாதேன்னு அப்படி கேட்டு இருக்கலாம். அந்த ரீதியில கடைசியா கேட்கிறா, என்ன கேட்கிறா அப்படின்னா, உந்தன்னை உன்னையே தான் அங்க உந்தன்னை பிறவி விருந்தனை, நீ எனக்கு வந்தேன்னா எங்களுக்கு அது போதும், ஜென்ம சாப்பிலையும் கிடைச்சிரும். இந்த தாத்பரியத்தை காமிச்சு கொடுக்குறாளாம். இந்த அறுவகை சாரந்தான் இந்த திருப்பாவையோட ஜீவன் என்பதாக காமிச்சு கொடுக்குறாளாம். சித் அசித் ஈஸ்வரன் என மூணு தத்துவங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில், பரமாத்மா ஜீவாத்மா என ரெண்டு விசிஷ்டமான பேதம் ரெண்டுத்தையும் பாஷ்யகார் காமிச்சு கொடுக்குறா நமக்கு. அப்படி ஜீவாத்மா கர்மாகணு வசியனாக இருந்து கர்மத்தை சாப்பிட்டுட்டு ஜீவிச்சுருக்கான், பரமாத்மா ஆனந்தமயன். அப்படி பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஜீவிச்சுருக்கானாம். அப்படி ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண் காது மூக்கு நாக்கு சரீரம் என்பதாக ஐந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஐந்து, வாக்கு கை கால் அப்படி யோனிங்கிற மாதிரி பிருஷ்டபாகம் என்பதால் இந்த ஐந்து பாகங்களும், இதுக்கு இந்த பத்து இந்திரியங்களுக்கு மேல் பதினோராவது இந்திரியமாக மனசுன்னு ஒன்று இருக்கு. இந்த மனசு தான், இந்த மனசுக்கு தான் என்ன சொல்றாங்க, இந்த தசேந்திரியத்தை கை கொண்டு அதை நிர்வாகம் பண்ண தெரிந்தால் இந்த ஜீவாத்மா நிச்சயம் கடைத்தேரும் அப்படிங்கிறாராம். பக்தர் முக்தர் நித்தியன்னு மூணு காமிச்சு கொடுக்குறா. பக்தர்னா இந்த சம்சார சாகத்தில் சுழல்ற நம்மளெல்லாம் சொல்கிறா, முக்தர்னா சம்சார பதம் நீங்கி எப்படி ஆச்சாரியின் வாரத்தில் பரசமர்ப்பணம் பண்ணாலோ அவெல்லாம் காமிக்கிறாளாம். நித்தியன்னா நித்தியசூரியர்கள் கருத்மான் பார்த்துட்டு இருக்கோம், அந்த ரீதியில் சேனை முதலிகள் அந்த ரீதியில் இருக்கவாலாம் நித்தியர்கள். எம்பெருமானுக்கு தாசபுத்திரர்களாகும். ஆச்சாரியின் இடத்தில் பஞ்ச சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு இப்படி பரசமர்ப்பணம் பண்ணிட்டு ஆத்ம பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி ஆத்ம ஞானம் பெற்று பரசமர்ப்பணம் கை கொண்டு ஆச்சாரியின் திருவடிவாரத்தை அடைந்து அப்படி அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் என்பதான மூன்று மந்திராத்தங்களையும் ரசாத்தமாக தெரிந்து கொண்டால் ஆச்சாரியின் சுவாமி தேசியன் காமிக்கிறார், நின்னருளும் கதியின்றி மற்றின்றிலேன் நெடுங்காலம் பயிற்சியை நிலைகிழந்தேன், உன் அருளுக்கு இனிதானே நிலை உகந்தேன், உன் சரணைய சனன்று துணிவு பூன்றேன், மன்னிருளா என்ற நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவதம் வாஷத வரித்தேன் என்னை இன்னருளான எமக்கோ பரமேற்றாமல் எந்திரமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே என்கிற ரீதியில் இப்படி எம்பெருமான் கை கொள்வார். இந்த திருப்பாவ மூலமாக காமிச்சு கொடுக்குறாள். அந்த ரீதியில் பௌன்றீகபுரம் இன்னும் அந்த ஆசிரமத்தில் ஆசிரம பத்ததியில் வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். பெரியாண்டவன் என்பதாக, பெரியாண்டவனுக்கு அப்புறம் மன்னார்குடி ஆண்டவன் என்பதாக எழுதியிருந்தார். அஷ்டாட்சரத்தில் கோடி ஜபம் எத்தனை கோடி பண்ணாருங்கிறதே கணக்கு தெரியாராம். ஏன்னா அடிக்கடி ததியாராதனை பண்ணுவாலும், அடிக்கடி ததியாராதனை பண்ணுறார் அப்படின்னா அடிக்கடி இந்த ஒரு கோடியை பூர்த்தி பண்ணுறார் என்பதாக அர்த்தம். ஒரு கோடி ஜபம் பூர்த்தி பண்ணால் அதுக்கு பலன், அது பலன் கிடைக்க வேண்டும் என்பால் அந்த மாதிரி ததியாராதனை விசேஷ ததியாராதனைனா ஏற்பாடு பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய கோடிகள் சம்பாதிச்சவராம். அப்பேற்பட்ட அனுஷ்டாதாவா இருந்தவர், வைராக்கியசீலரா இருந்தார். அவெல்லாம் சிஷியர்கள்லாம் வந்து பணம்லாம் சமர்ப்பிக்க வருவானாம். யார் வந்தாலும் ஒவ்வொரு பிறையில வச்சுட்டு போயிட்டு சொல்லுவாராம். அந்தந்த பிறையில அப்படியே இருக்கும். திருநட்சத்திரம் கைங்கிறேன் வந்து நான் வரவாலை கூட்டி இதை வச்சுன்னு ததியாராதனை பண்ணு, இந்த பணத்தை எடுத்துன்னு போய் சாமான்லாம் வாங்கி போட்டு ஒன்னால முடிஞ்சதை பண்ணு, நான் சன்னியாசி எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படின்னு சிஷியர்களை கூட்டி வச்சு அப்படி ததியாராதனெலாம் பண்ண காலமாக ஒரு காலம் அது. அப்படி வைராக்கிய நிஷ்டராக எழுந்தார். அதன் பிறகு வெண்ணாத்தங்கரை ஆண்டு என்பதாக சீனிவாச மகாதேசகன் எழுந்தார். மூன்று வேதத்திலும் அப்படி வாத்தியாராக இருந்து உபாத்தியாயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதி உண்டாம். ஏதாவது ஆச்சார அனுஷ்டானத்திலையும் தர்மசாஸ்திரங்களையும் அப்படி சந்தேகம் வந்தால் அவரை வந்து கேட்பாலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் தபோனிஷராக எழுதியிருந்தார். அவரும் 85-87 திருநட்சத்திரம் வரை எழுதியிருந்தார். நன்னா அவர் காலத்தில் தான் தெம்பரை ஆண்டவன் மகனியர் அப்படி மகா தபஸ்வியாக எழுதியிருந்தார். அவரோட அந்திம ஸ்மரணம்
Swami adi kari boya ngabai. Awal kerja, anda kerusi galat la, susur selam bandu aram. Enna abdi na, ur sanyasi unu sanyasi kene susur se bandu de abdi na. Awal kenari puri cipati, ni kena ma bakrom eh, nama Simurshna antevan. Yar andal enna ke dalo, yawal ke dalo, marumu madallo marumu selen jinala, orane ur marundu sulwer, nama marundu kekalan unu de rondom na, anda marundu ke, nama la keper. Nama nancin dibawa, orang kita lihat deh. Nono, nama kita kekala. Ini boleh aja ni, yang boleh sula, bacaan berubahnya, mana? Perasa arti ke mana? Nama itu Malaysian satu di itu pun. Yo bawa, yo tapi tiri tiri, tuan tuan pernah mana? Abri nancin pesin dulu pun. Mana? Puan tuan orang kanda marindu kurtanya, seria baca. Ia pergi kayi pakau, ia pergi ini deh. Nono, nono ada yang irka, abri ingat tak? Yang deh jenman tuan, ia pergi awasan deh, abri nyapa haru kau. Awalau nyapa kesatii orang, ada acara yang kuna sailor na abri na. Walaupun perumbasukal, niinggal selom, sonda liya, Maria boy dotta bolom, Gopal enka pal garukma. Anu mari, awal boy sevicha bodom, at anu wasalnya mirke, anu cahatan argel terka wasalnya mirke, tanuriya, sonda, bandatta torandu bande, itanay perum, manu manitteruai ne, alwar abdi kamsi kurtalo, itanay perum, yana ke, orang Uttar kan, yang keinggalan, yang ramen, nar modal lah, nyanat dina lah. Uttar kan, yang keinggalan, semua ramen, nam, biar nane, semua sisi kodi lah itu. Semua cahatan agil, yang noda sisi agil. Ibarat samarasa mana dah, ajaran nak kerjakan, antari di lem. Dem, pernah tengah yang dia, mana pun orang, dandi mas marut mode, dandi mas kalat lah, swami apa, adi kiri, boy, pacar, semua baris, arus, guna tu, abdi, baidya, semua bahagia, orang, perias, sidi am, abdi, mahaan, bawara, nariya, karya, manir ker. Awar rende berukula sakiam mundu ya, pohud me, yena rende ber me, anda wa, sama sakar rende ber me, adunala awar grombo istounda iver me la, adore ilama, tanjo ora bayo berdat dale, wor sakar inda dale solli kono, mulsha solli kono na awala berdema, swami dewal nishara erikir, yerkane periya achari na yel erikir, idellam muk tehvi illa abri nalam, illa ni nalam periya badiara erikir. Nenna ganas solriir, adi ellaan jorra ganas orra ne, yana ko ursaaga solli gurude, ando ursaagi kundana ganayin sol, ganamu solli dharanam, yathana dharane shadadake. Nammala anda enna ponno, iyo, sinna valta poi solli kurda, yaram paatha adha nanaipala, kada vera saathin panuva, appadiya nal therinju pochana nirthiruva. Nam nendu per adike mela, inda adhigarikkirunga samaajaname namukku irukkadu, yana vekkam, maana idala namukku unde, ennikume, gnanatha adhigarikkirathukku enna vekkam paakapadadu, anda reethiyila. Tempat yang anda pun tanu orang, dan bayu berita galat dulu, okan dulu. Indarshana santha solnon jeli santha solli bici, teri piket, seria erkang solli, aparin dudia baca. Ena, sama sake anda, pada dianam malayan ur pesu undur kepada bar nalike, aparin sajara. Eperi urkabatungo, apuri tabon istira iranda berke, apuri ur tanu ur dua adikariya erkonangur tu, khususnya, ad Brahma istir. Awer kita, wajdiam bahagian terkaya, wajdiam bahagian cina, cina, anda kala kat itu, awer grombe, ini andi mas mizin, terinci bocce, ini kapram perut alanggeri ke manusia, leh rombas semua perdraya, na abrin sahaja aja, antaranggama sahaja cina leh, penatanggaran sahaja aja, umat thuru bolna, yang non solrude, adzang enar kono peria ente bansan nadi, ingka achari, niara nemi kerana, awadana warana abrin, leh leh, na nenacewala, yarum, otukamate engkara, enna bandrude. Illa ni beriye qualificationa kekara apa yang duduk? Illa beriye qualificationa mandi nak kara, adu bukan, itu bukan kara. Anak, yana ko otorada manusia berciri ke? Yena, achariya paddadi ki varwa hitatta bodhi kinum. Apun solala, achariya paddadi ki varwa hitatta bodhi kinum. Ado ori hitamau narendukinum. Thaan irukkara pirdatte ku viswa sama irukinum. Hatho ada illa me, inda samparda ayatla uttomuriya wala irukinum. Awadan cheyatan argale rasana manamuriyo. Periaya, semuanya dengan jenjutan, nyani ing katana lah, awanala samrasana manamuriya de. Antara itu, na bahasa kar suci, hatana ber nyani gelda. Anah bahasa kar otar da, acharin. Bahasa kar udah, bayuslim beriwa, lalum. Nyanatni beriwa, hatana ber. Yarum koreu koreu greya de. Antara itu la. Apalagi jembre yang dengan sahaja, jah, ulah kerakaya. Namari, da kananda, nanna upanya sambandreer. Awalada, bercikno asih erke, henna bandrede. Dravida Veda Sagaram Prabandhathil Adhikari Evar Apdeen Solra Itallam Kuda Oru Virdhiya Solra Enakku Rumba Kashtama Irukku Manase Kekkala Enakku Apdeen Chinna Vayasa Irukku Adhu Vera Solra
என்ன சின்ன வயசு அவருக்கு அப்பவே 55 தனுஷத்திரம் கிட்டத்தட்ட முன்னாடியே ஏழ்டர் 55 தனுஷத்திரம் ஏழ்டர் 55 தனுஷத்திரமோ சின்ன வயசுன்னு வேற சொல்றார் அப்படின்னா தேவர் அதிகரிச்சது கரெக்டாக தான் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா சம்பிரதாய சம்ரட்சணம் பண்ணும் சின்ன வயசாக இருந்தாலும் அப்படி எல்லா தேசத்துக்கும் அப்படி எழுந்துருளி சம்ரட்சணம் பண்ணணும். இப்போ தேவல் நோவு சாத்தின்றது ரொம்ப சமப்படுறதோன்னா எழுந்துருளுக்கு முடியாமல் அது மாதிரி சின்னவாளா தேர்ந்தெடுத்தது தப்பு கிடையாது அப்படின்னா தப்பு கிடையாது. நம்ம சொல்ல யார் கேட்குறா, நான் ஏதோ வயோவிருத்தனா படுத்துட்டு இருக்கேன் யார் கேட்கறது அப்படின்னா, இது யார் கேட்கறது என்ன, பீட நியமனம் தான் முக்கியம் நமக்கு அப்படின்னா இவா பேசிட்டு இருக்க சமயம் நேராக அந்த சுவாமி எழுந்துருளையாச்சு. பெரிய உபன்யாசகர் அந்த காலத்துல தான் கார் வர ஆரம்பிச்சுது. கார் வந்த புதுசு தான் அது. அப்பெல்லாம் அம்பாசடர் கார்னா எல்லாம் அம்பாசடர் கார் ஒரு தெருக்கு வந்துனாவே தெருவில் இருக்கவே கௌரவப்படுவா. நம்ம தெருக்கு அம்பாசடர் கார் வந்திருக்கு, நம்ம தெருக்கு அம்பாசடர் கார் வந்திருக்கு அப்படி கௌரவப்படுவா. அப்படி இப்போ ஒரு காரியம் அதெல்லாம் ஒரு காலம் அது. அந்த மாதிரி அம்பாசடர் காரில் போய் தான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். உபன்யாசம் தெருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டம் இன்னும் உழல் வேணும் சம்பிரதாயம் சொல்லித்தான். உனக்காட்பட்டம் நீ உனக்கு கிடைச்சும் நான் உழல்றேனே அப்படின்னு அந்த ரீதியில் சம்பிரதாயம் காமிச்சு கொடுக்குறாரா வெண்ணாத்தங்கரையாண்டவன். மகனியராக எழுதியிருக்கார். இதெல்லாம் யார் என்ன சொல்கிறது வேண்டிக்கிறதுக்கு, ஆச்சாரியன் நியமித்தா அடுத்த பீடம் ஆச்சாரியன் தான். நீ ஆச்சாரியப்படைய நியமித்துக்கு வேறு யாருக்கு அதிகாரம் உண்டு? பெரியாண்டவன் சன்னதியில் எல்லாம் சந்தேகம் கிடையாது. சுவாமி நியமித்தாச்சு இந்த மாதிரி ஸ்திதி அப்படின்னாராம். ஐயோ எனக்கு அவ்வளோ குணபூர்த்தி எல்லாம் கிடையாது, நான் அவளை ஞானபூர்த்தி இல்லைன்னு நம்மளை இருந்தால் அப்படியா ரொம்ப சந்தோஷம். எப்போ வரணும்னு சொல்லுங்க, நாள் பார்த்து சொல்கிறேன் விருகிறேன். எல்லாருக்கும் நான் பத்திரிக்கை வேறு அடித்து கொடுக்கணும் நம்மளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். சொல்லிட்டான்னு ஒரு சந்தோஷம் வந்துடும், சரி நமக்கும் பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு தோணி போகிறோம். அங்கே அவர் ரொம்ப தாழ்மையின் எல்லைக்கு சென்றாராம். என்னென்னா எனக்கு அவ்வளோ தூரம்லாம் குணபூர்த்தி, என்ன குணம் வேணும் சுவாமி, இன்னும் என்ன குணம் வேணும், ஆச்சாரியன் பக்கத்தில் வந்து நிற்கிறீர், ஆச்சாரியனுக்கு நோவு சாத்தியிருக்குன்னு வந்திருக்கிறேன், இதை விட வேறு என்ன வேணும் குணபூர்த்தி அப்படின்னாராம். இல்லை எனக்கு ஆச்சாரியனுக்கு கைங்கினி மன்னத்துக்கு தான் நான் வந்தேன், வேறு ஏதாவது ஏதோ சொல்கிறேன், அதெல்லாம் சரியாக இருக்குமா தெரியல, வெளியெல்லாம் வேறு மாதிரி சொல்கிறாளே, அவ என்ன சொல்றதுக்கும் ஆச்சாரியப்பட நிர்ணயம் பண்றது தான் தேவல் தான். அடுத்தது ஒரு வாரம் நாழி தரும், ஏன்னா அதுக்கு மேல தாங்காதீங்க, சீதை மாதிரி எம்பெருமான்கிட்ட எழுந்துருவா, அதனால நீ ராமனா வரணும், உங்க பேர் கண்ணன் இல்லைன்னுமே ராமனா உள்ள வரணும்னாலும் அந்த மாதிரி வந்துட்டார். ராமானுஜனா தானே எழுனார், அந்த ரீதியில ராமனா உள்ள எழுட்டார். அந்த ரீதியில சுவாமி வேதாந்த ராமானுஜன் என்பதாக அப்படி உள்ள எழுனாராம். அந்த ரீதியில உடனே மூணாவது நாளே சுவாமி எழியாச்சு. அதான் விஷயம், ஒரு வாரம் நாழி சொன்னது போக நம்மளா இருந்தால் ஒரு வாரம் நாழி இன்னொரு 10 நாள் கிடைக்குமா இன்னொரு 15 நாள் கிடைக்குமா பார்த்துட்டு இருப்போம். மூணாவது நாள் ஆச்சாரிய நியமனம் அதை உள்ளங்கலம் பண்ண முடியாது, என்னால் நேரம் வந்துட்டேன் அப்படின்னு சாட்சியாராம். தெம்பரையாண்டவன் கண்ணெதிர்க்கியே சந்நியச பிரயோகமாயி வர அப்படி அந்த இடத்துல வசத்தியா, அப்போ தான் அவருக்கு நிஷ்டையில் ரொம்ப திருப்தி வந்து தான் அவர் என்ன பீடத்தில் எழுதுக்கிட்டோம்னு ஒரு நாள் தள்ளி அப்புறம் அன்னைக்கே திருநாடங்களைச்சா அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக மறுநாள் தள்ளி எப்படி இருக்கு நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், கேட்ட மாத்திரத்தை ஆன்றுவோம் டப்புன்னு ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை கேட்டால் அப்படி இல்லையா, சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணணும்னு அப்படி இருந்திருக்கலாம். அந்த ரீதியில் பெண்ணாத்தங்கரையாண்டவன் எழுந்தா அதுக்கப்புறம் பரவக்கோட்டையாண்டவன் உங்களுக்கெல்லாம் நிதர்சனமாக தெரியும். 30 வருஷ காலம் ஆண்டு அப்படி வசதியான ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு அப்படி தன்னுடைய பூர்வாசிரமத்தில் சுவாமி தேசகன் எப்படி ஏழியிருந்தாலோ அதே ரீதியில் எவ்விதமான அர்த்தம் சம்பாதிக்கணும்னா செங்கல்பட்டில் கூட உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா பெரியவாள்லாம் பணக்காரெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது, என்னால் அனுஷ்டானம் வேணும் ஓடுற நதி வேணும், அந்த இடத்துல நான் தீத்தாமண்ணம் அகண்ட காவேரி மத்தியங்கிற மாதிரி அந்த முஸ்ரீங்கிற ஸ்ரீகிராமம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அதுலேயே ஏழியிருந்தாலும் தன்னுடைய 18 வருஷ காலம் கடைசியாக தன்னுடைய அந்த ப்ரொமோஷனெல்லாம் தவிர்த்து லைப்ரரியனாக மாற்றிண்டு அதில் சம்பள குறவு வேற, ஆனால் அனுஷ்டானம் தான் எனக்கு முக்கியம், என்னோட ஆசிரமம் முக்கியம், ஆசிரம சம்ரட்சணம் சீகாரியமாக எழுந்தர் அப்படி 20-25 வருஷ காலம் சீகாரியமாக எழுந்தர் சத்தியான பத்ததி. 20 வயசில் சந்நியஸ்த பிராப்தி வந்தது. முதல் முதல்ல பிரம்மச்சாரியாக இருக்குச்சு, கல்யாணம் மாடகலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன். இவர் கொஞ்சம் நாரியாச்சு, என்னென்ன இவ சாஸ்திரம் வாசிக்கணும் இல்லை சம்பிரதாயம் வாசிக்கணும்னு சாஸ்திரம்லாம் வாசி முடிச்சு அதுக்கப்புறம் போய் பெரிய பிரகால சுவாமின்னு எழுந்தர் பிரம்மதந்திர பிரகால சுவாமின்னு அந்த சுவாமிகிட்ட போய் காலட்சேபம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு நாழியாயிருது. அந்த ரீதியில் அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் காலட்சேபெல்லாம் ஆயிடுது, நேராக சன்னியஸ்து கேளலாம் அப்படின்னாலாம் மன்னார்குடி சுவாமின்னு ஏற்கனவே பரமிச்ச போது
அந்த அதுக்கப்புறம் வெண்ணாத்தங்கர சுவாமின்னு பெரிய அதிகாரி இருக்கார், அவர்லாம் ஏழட்டும். இப்போ பாட்டிகள்லாம் சொல்லியிருந்தாலும் பாட்டிகள்லாம் பார்த்துருந்தேன், அதெல்லாம் பெரியவாள்லாம் இருக்குச்சு, இந்த குழந்தைய அனுப்ப மாட்டேன் அப்படின்னாலாம் 20 வயசுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி 45 வயசுக்கு ஒரு தடவை வந்தது. திருப்பி கடைசியாக 60வது திருநட்சத்திரம் வந்து கரெக்டாக சன்னியஸ்தபூர்த்தி ஏற்றுட்டு 3 தடவை வந்திருக்கு அவர் சன்னியஸ்தபிராப்தி. அந்த ரீதியில் வசதியாக சன்னியஸ்தத்தை பூர்த்தியாக இருந்து திருநாடு அலங்கரித்த போது எங்கள் வெள்ளிகள் ஐசிங்கர் வந்திருந்தார். சந்நியஸ்த விரத்தி, சந்நியஸ்தம், சந்நியஸ்த தர்மம் இனி இந்த லோகத்தில் கிடையாதுரா அப்படி கண்ணில் மலங்க மலங்க ஜலத்தை வச்சு, இந்த ஸ்திதி எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கொண்டாடுவேல்லாம் நீங்கள்லாம், எவ்வளோ அழகாக கொண்டாடுறது, எவ்வளோ பத்ததியாக அவர் திருநாடு அலங்கரிக்கிறான், எப்பேற்பட்டதான ஒரு நிஷ்டை. அந்த ரீதியில் சுவாமி வயோவிருத்தர், அவரால் எழுதிருக்கவே முடியல. அந்த வீல் சேரில் வந்து முழுசும் முழு பத்ததியும் வந்துட்டேர். சின்ன ஐசிங்கிறாங்கேருந்து ஆராமன்னு சொல்லிட்டேர், நீர் தான் ஆறாம் பண்ணோம், நீர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நாங்கள் போய் கூட இருந்து எல்லா கரையும் கூட நின்று எதையும் பத்ததி விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வசத்தியான சந்நியஸ்தத்தில் வசதியாக இருந்தவர், அவருக்கு எல்லளவும் குறை வரக்கூடாது, எல்லளவும் குறை வரக்கூடாதுன்னு வைதிக பத்ததிக்கு ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு இதானா இதானா இதானான்னு கேட்டுண்டு அப்படி வசதியாக அந்த இது நடந்துதான். சரி, அந்த அளவில் அப்படி வசதியாக பரவகோட்ட சுவாமி எழுதியிருந்தார். வசதியாக எல்லா சன்னியாசிகளும் கொண்டாடினா அந்த ரீதியில் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் ரகுவீர மகாதேசகன் ராயபுரம் ஆண்டவன் எழுதியிருந்தார். அவரும் நல்ல தபஸ்வி, ராமாயண தபஸ்வி, ராமாயண பாராயண நிஷ்டராக இருந்து சுவாமியோட நேர் சிஷ்யர். அந்த விருத்தியில் எங்கள் ஆசிரமத்தில் அந்த தினம் சீபாத தீர்த்தம் சேர்த்துக்கிற வழக்கம் கிடையாது. அதை மீறி தனக்கு ஆச்சாரியனோட இந்த சாநித்தியம் வேணுங்கிறதுக்காக அந்த தினம் சீபாத தீர்த்தம் சேர்த்து போகிறான். அந்த ரீதியில் அவரோட திருநாமம் ராஜகோபாலன், பரவட சுவாமியோட பழைய திருநாமம் ராஜகோபாலன். அந்த ரீதியிலேயே வந்து அந்த ராயபுரம் ஆண்டவன் எழுந்திருந்தார். அதுக்கப்புறம் அவரோட அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக உள்ள நுழைஞ்சவன். அந்த ரீதியில் அதுதோ பெரிய ஆண்டவன் சங்கல்பம் இழுத்து விட்டதே தவிர எமக்கு அந்த அளவுக்கு யோக்கியதை என்ன இருக்குங்கிறதுலாம் தெரியாது. எம்பெருமான் சங்கல்பிச்சான் ரங்க விபூதியில், ரங்கனோட சம்மதம் இல்லாமல் எந்த காரியமும் நிச்சயம் நடக்காது, அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. ரங்க விபூதி நேரடியாக சம்பிரதாயமே அங்கே தகச்சுன்னு அதனால் யாரும் யாரையும் அந்நியதாக நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் குணபூர்த்தி நிச்சயம் வரும். எல்லாருக்கும் ஞானம் விஷயம் இல்லை, சிஷ்ய ரட்சணம்தான் விஷயம். ஞானங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு, ஞானம் அனுஷ்டானம் ரெண்டு என்னத்துக்குன்னா சிஷ்ய ரட்சணத்துக்காக. அதனால் குணபூர்த்தி இருந்தால் போதும் சிஷ்ய ரட்சணத்துக்கு, அந்த அளவுக்கு ஞானம் இருந்து சிஷ்யனை வான்னு சம்ரட்சணம் வந்தது தான் வேணும்னு அளவுக்கு அதிகமாக 4 வேதமும் தெரிஞ்சு 4 சாஸ்திரமும் தெரிஞ்சு ஒத்தனை கூட சந்தியானம் பண்ண வைக்கலன்னா அவன் என்ன பண்ணுறது. எங்கள் பரவாயில்ல சுவாமி அத்தனை பேரை சந்தியானம் பண்ணி வச்சார், வரவா அத்தனை பேரையும், யாராக இருந்தாலும் சரி நீ சந்தியானம் பண்ணிட்டுவா அப்படியே கையில் நேற்று தான் சொன்னார் 5 லட்சம் ரூபா அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் வந்துட்டார், என்னென்னா செட்டிநாடுலேருந்து வந்துட்டார். அப்படி வந்துட்டு நாங்கள்லாம் பாகவத கோஷியை சேர்ந்தவா, இருந்தாலும் எங்களுக்கு வந்து சுவாமி சமாசனம் பண்ணோம், எங்கள் இதெல்லாம் அந்நியதாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பண்ணுறதே வழக்கம் இல்லையே, வச்சுக்கலையே அதெல்லாம் இன்னொன்று, அப்படிலாம் நாங்கள் இறங்கி போனதில்லை யார்கிட்டையும் அப்படின்னு. நீ அப்புறம் பிரசாதம்னு வந்து கேட்ப நிற்ப அப்படிங்கச்சே நான் என்ன பண்ணுறது, ஏன் அனுஷ்டானம் போயிடும், நீ நல்லவனாக இருப்ப, நான் வேற என்ன பண்ண முடியும், நீ நல்லவனாக வந்து பிரயோஜனம் இல்லை. உனக்கு ஆசை தப்பு கிடையாது, ஆச்சாரிய பிரசாத் நீ கேட்குறது தப்பு கிடையாது, ஆனால் எனக்கு அது அப்புறம் அப்படின்னு சாச்சாச்சான். 1 லட்சம் ரூபாய் ஒன்று வந்து வச்சுருக்கான் அந்த காலத்தில், 1 லட்சம் ரூபாங்கிறது ராஜகோபுரமே கட்டிப்படலாம், ராஜகோபுரமும் கட்டினார். அந்த ரீதியில் ஐசிங்கில் வந்து சாச்சாச்சு ஒரு நிலையை இங்கே ஏற்றுக்கிறதுன்னு அப்படியே தகிச்சு போயிட்டார். எனக்கு மனசில் ஆசை இருக்குது, ஆனால் கோபுரத்துக்கு ஏதோ நானும் ஒன்றா பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை சுவாமி, 9, 10வது நிலை 9 தான் நிச்சயம், அது கட்டாயம் நீர் தான் பண்ணுறீர் அப்படின்ட்டாரான். பார்த்தா அப்படியா, சரி ஐசிங்க நியமனா தானே நடக்கும், நான் ஏன் பயப்படணும், நான் பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னு சாதிச்சாச்சான். அந்த ரீதியில் ஐசிங்கரே முதல்ல கையாக எடுத்து 1,000 ரூபாய் சமர்ப்பிச்சு, அதெல்லாம் இனிமேல் தடையே வராது, என் லட்சுமி லட்சுமன் கொடுத்துருக்கான், வாமே எல்லாரும் கொடுத்துருவேன், உங்கள் இதில் யார் யார் பணக்காரா போடு அப்படின்னா, அப்படியா அப்படிலாம் யார் இருக்கா, என்ன சுவாமி சிஷ்யா யார் பணக்காரர் இருக்கா அதெல்லாம் தெரியாது அப்படின்னா, சீகாரியத்தை கூப்பிடுங்க தர்ஷனம், உடனே கூப்பிட்டான் சீகாரியத்தை வந்து, யார் யார் பணக்காரான்னு எனக்கு 10 நிமிஷத்தில் லிஸ்ட் வேணும். ஐயோ அப்படிலாம் நாங்கள்லாம் யாரையும் வச்சுக்கல, எல்லாரும் வரவா போகிறவா கொண்டாடுறதோடு சரி, என்ன இப்படிலாம் வச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ஷணமே அங்கேருந்தே தானே அனௌன்ஸ் பண்ணார், யார் யார் பணக்காராலாம் இருக்காலோ சுவாமி கேட்குறா இல்லை நான் கேட்குறேன் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க கோபுரத்துக்கு அப்படின்னு சாட்சியாச்சான். அந்த கோபுரம் பூர்த்தியாச்சு பெரிய விஷயமா, அதுவும் சுவாமிக்கு ஒரே பரமகிருப்பை, ஐசிங்கரால் நானும் ஒரு கோபுரத்தை கட்டினேன் நானும் ஒரு கோபுரத்தை கட்டினேன்னு பெருமையாக சொல்லியிருந்தாரான்.
அந்த ரீதியில வசதியான இந்த போன்றீவர் ஆசிரமம் என்பது அந்த ஆசிரமத்தில் பீடத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக ஏத்தின்ற ஒரு காரியக்கிரமே தவிர பெரிய குணபூர்த்தியோ ஞானபூர்த்தியோ அசத்தியமா இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிக்கிற கிடையாது. ஆச்சாரிய பக்தி இருந்ததுனால ஆச்சாரிய பக்தி இட்டுண்டு வந்து விட்டது இந்த ஸ்திதிக்கு, அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. அதுவும் ஆச்சாரியனோட கிருப்பா இருந்தா எதுவும் நடக்கும்ங்கிற மாதிரி அந்த ரீதியில சுவாமிகிட்ட அதிகரிக்கலையேன்னு நிறைய தாபம் உண்டு. அந்த தாபம் எப்படி தீந்து போச்சுன்னா, புருஷ கிருஷ்ணமாச்சார் வில்லிவலன் சுவாமி பூர்வ ஆசிரமத்தில் அப்படி ஒவ்வொருத்தரும் பரம கிருபையா வந்து இவ்வளவு சௌலபியம் இல்லை, அவ்வளவு சௌலபியம் எல்லா கிரந்தங்களும் கொடுத்து பிறக்கிற சுவாமிகிட்டையும் ஆச்சு, சில்லற ரகசியம் ஆச்சு பிறக்கிற சுவாமிகிட்டையும். அந்த ரீதியில எல்லாத்தையும் கடைசியில சதுர்கிரந்தமும் திருப்பி ஒரு தடவை அனுசந்தானம் நாள் பாக்கத்தோட இன்னைக்கு இந்த அளவுக்கு ஞானத்தோட எத்தோ ஓரளவுக்கு திருவாக்கிலேருந்து வருது அப்படின்னா அது ஆச்சாரியப்படுங்கிறது நான் இல்லாட்டி என்னோட நாக்கம் தான் சொல்லிக்கணும். என்ன பண்றது, ஆச்சாரியப்பட்ட மாதிரி இல்லையா, நான் என்ன வேணா குறைச்சிக்கலாம், ஆச்சாரியப்படத்தை குறைச்சிக்க முடியாது. அந்த ரீதியில அந்த நாவல் பாக்கத்தோட ஞானமும் ஐசங்கரல் கிருப எல்லாரோட கிருபையும் அடியனுக்கு அவ்வளவு கரைச்சதுன்னா அதுல எல்லளவு சந்தேகமோ எல்லா சந்தேகம் கடைசியா ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் அந்தரங்கமா இருந்து அவ்வளவு காரியத்தை பண்ணார். அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி மாலாது, அந்தரங்கத்துல வெளியே சொல்லக்கூடாது இன்னைக்குமே, அதுதான் விஷயமே. ஆனா அந்தரங்கமா இருக்கிற அந்த அந்தரங்கமா இருந்த இந்த ஆச்சாரிய திருவாலயத்திலும் சிரசால அவ எல்லாரையும் சேவிச்சுண்டு அவளோட அனுகிரகத்தை முன்னிட்டு இனியும் மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பிரதாய பிரவச்சனங்கள் நல்லபடியா இன்னும் இதோட சோத் நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் இன்னும் சோத்ரே சுபம்சா அமுதம் சரந்தின்னு அந்த தேசியம் எனக்கு வாக்கு கொடுப்பாங்கிற ஒரு தைரியம் நம்பிக்கை இருக்கு. அந்த ரீதியில தேசிய திருவடி வாரத்தில் அஞ்சலி பண்ணிட்டு கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குலசாலனே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம, சிவதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹா.